సేవిత సురేంద్ర మహనీయ గుణశీలం జప తపసవ
కులకాలం శ్రీవిఘ్నరాజం భజే, శ్రీవిఘ్నరాజం భజే, శ్రీవిఘ్నరాజం భజే. శోభం కనకకేయూరహారావళి కలిత గంభీర గౌరగిరి శోభం సుశోభం కనకకేయూరహారావళి కలిత గంభీర గౌరగిరి శోభం సుశోభం. కామాది భయభరిత మూఢమద కలి కలుష ఖండితమఖండ ప్రతాపం, కామాది భయభరిత మూఢమద కలి కలుష ఖండితమఖండ ప్రతాపం. సనక సుఖనారద పతంజలి పరాశర మతంగ ముని సంగ సల్లాపం, సనక సుఖనారద పతంజలి పరాశర మతంగ ముని సంగ సల్లాపం. సత్య పరమబ్జనయన ప్రముత ముక్తిధర తత్వమసి నిత్య నిగమాది స్వరూపం, సత్య పరమబ్జనయన ప్రముత ముక్తిధర తత్వమసి నిత్య నిగమాది స్వరూపం. శ్రీవిఘ్నరాజం భజే, శ్రీవిఘ్నరాజం భజే, శ్రీవిఘ్నరాజం భజే, శ్రీవిఘ్నరాజం భజే, శ్రీవిఘ్నరాజం భజే. வாடி மோட்சம் நாடகம். ராமரின் பார்வையிலும் ராமகிருஷ்ணரின் பார்வையிலும் பட்டவர்கள் இந்த ஜென்மத்திலேயே மோட்சத்தை அடைவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. இங்கு ராமரின் அருட்பார்வை பட்டு அவரது அன்பால் கதிமோட்சம் அடையும் வாளியின் கதையை இப்போது பார்க்க போகிறோம். நாம் எந்த வழியில் சென்றாலும் தவற்றை உணர்ந்து இறைவனது திருவடிகளில் சரணடைந்து விட்டால் நமது பாவமெல்லாம் கழுவப்படும் என்ற தத்துவத்தை இந்த வாளி மோட்சம் என்ற நாடகத்தில் காணப்போகிறோம். நாடகத்தை காண்போமா? மன்னருக்கு வெற்றி. மன்னன் நமது ஒற்றர் செய்து கொண்டு வந்திருக்கிறார், பம்பை நதிக்கரையில் யாரோ இருவர் காட்டு வழியாக வருகிறார்களாம். அவர்கள் ரிஷியமுக மலை பக்கம் வருகிறார்கள். யார் அவர்கள்? உற்று நோக்கினேன், தங்கள் மொழியில் பேசிக் கொண்டார்கள் அவர்கள். அப்படி பேசுகையில் நம் மன்னர் பெயரை குறிப்பிட்டு பேசினார்கள். என் பெயரை சொன்னார்களா? எந்த கருத்திலே? அந்த இருவரும் சிறியவர் பெரியவரிடம் சொன்னார், மன்னர் சுக்ரீவன் நிச்சயமாக இங்குதான் இருப்பார், நாம் அவரை சந்திக்கும் பாதையை சீக்கிரம் கண்டாக வேண்டும் என்றார். என்றால் இதிலிருந்து தெரிகிறது மன்னா, அவர்கள் இந்த பகுதிக்கு புதியவர்கள், முதல் முறையாக வருகிறார்கள். பார்த்ததிலிருந்து தெரிகிறது சந்தேகத்துக்குரியவர்கள் அல்ல, இடம் தேடி வருகிறார்கள். அவர்களின் ஒரே குறிக்கோள் மன்னர் சுக்ரீவனை பார்ப்பது ஒன்றே. அது எதற்காக என்று தெரியவில்லை, இது விசாரணைக்குரிய விஷயம். மன்னர் வாளி அனுப்பியிருக்கலாம் என்று அப்படி ஒரு சந்தேகம் எழுகிறது ஜாம்பவந்தரை. அவர்களை எங்கே கண்டாய்? மலைய விவாரத்தில், வனப்பாதையில். நீ எங்கே இருந்தாய்? நான் மரத்தின் மேல் உட்கார்ந்திருந்தேன், அதன் கீழாக அவர்கள் சென்றார்கள். எப்படி இருக்கிறார்கள் அவர்? நல்லவர்களாக தெரிகிறார்கள். நல்லவர் கெட்டவர் என்ற பேச்சு எங்கு வந்தது? அவர்கள் ஆடை என்ன, அணிகலன்கள் என்ன, தோற்றம் என்ன, அதை சொல். அரசை இருவரும் இளைஞர்கள், நல்ல அழகு, முகத்தில் ஒரு ராஜகலை, தபஸ்விகளைப் போல் ஜடாமுடியுடன் இருக்கிறார்கள். பகட்டான ஆடை அணிகளும் இல்லை, தோளிலே வில்லம்பு இருக்கிறது. அரசே, விளக்கமாக சொல்லி குழப்புகிறாய் என்னை. சுருக்கமாக சொல், அவர்கள் தபஸ்விகளா இல்லை வீரர்களா? இரண்டுமே. ஒன்றும் புரியவில்லை எனக்கு. எனக்கு புரிகிறது. வாலிதான் ஏதோ நோக்கத்தில் அவர்களை இங்கே அனுப்பியிருக்கிறார். அவர்கள் புதியவர்கள், அவர்கள் துறவி போன்ற
போர்வையில் மன்னரிடம் பிச்சை கேட்க அல்லது உதவி பெற வருவது போல் தங்களை தேடி வருகிறார்கள். அவர்களின் உள்நோக்கம் எதுவாக இருக்கலாம்? நம் நிலை என்ன? வலிமைகள் எல்லாம் வளர்ந்திருக்கிறதா? நல்ல வாய்ப்பு கிடைத்தால் வலிமை காட்டுவார்களா என்று அறிய. அவர்கள் பிச்சை கேட்க வந்தால் தோளிலே வில்லம்பு எதற்காக? எதற்கென்றால் அந்த முரண்பட்ட தோற்றத்திற்குள் திறன்மிக்க சதி, அது செயல்பட விடாமல் செய்யுங்கள். சந்தேகத்துடன் தினம் சாவதை விட இது தக்க செயல். திடீரென்று யுத்தம் புரிந்து அந்த கிஷ்கிந்தை ராஜ்யத்தை கைப்பற்றுங்கள். மோதும் இடம் அண்ணன் வாலியிடம் என்றால் தனியாக என்னால் ஆகாது. நமக்கு சக்தி மிக்க நட்பு ஒன்று தேவை, நம்மோடு துணை இருக்க. எதிரியின் வலிமை வளர இடம் தரக்கூடாது. வாலிக்கு நெருங்கியவர்களை இங்கே இழுக்க அந்த இருவரையும் பயன்படுத்துங்கள். ஏற்கத்தக்கது. மன்னியுங்கள் மன்னர், அவர்கள் இருவரும் வாலியால் அனுப்பப்பட்டவர்கள் தானா? முதலில் அது பற்றி அறியுங்கள். ஏற்ற கருத்து. மன்னவா, அதை பற்றி அறிவது யார்? நான் அறிந்தவரை நம் அனைவரிலும் அறிவாளி அனுமந்தான். அவரை வந்தவர்கள் யார் என்று அறிய அனுப்புங்கள். அவர் தேவைக்கேற்ப அறிவாலும் ஆற்றலாலும் இறந்தாலும் அறிந்து கொள்வார். பொருத்தமான யோசனை ஜாம்பவந்தரே. அனுமான் எங்கே? அவரை அனுப்பலாம். மன்னா, அவரை தேட வேண்டும். எங்காவது தனியாக அமர்ந்து அறிவோம் என்று ஜபித்துக் கொண்டிருப்பார். செல்வோம், அனுமானை தேடுவோம். வாருங்கள். அனுமான், அனுமான், தம் வியாரத்தை கலைத்து அதற்காக மன்னித்து விடுங்கள் மாருதி. மன்னர் சுக்ரீவன் தம்மை அவசர ஆலோசனைக்காக கூப்பிடுகிறார். மன்னர் சுக்ரீவன் கூப்பிடுகிறாரா? ஆம், நாமே நேரில் வந்துவிட்டோம். மன்னா, வணக்கம். மன்னா, நலமோடு இரு. தாமிரியும் வந்தீர்கள். உங்களுக்காக மிக பெரிய பணி காத்திருக்கிற, தாமதிக்காமல் உடனே புறப்படுங்கள். நான் முடிக்க வேண்டிய பணி என்ன? அனுமன், ரிஷிமூல மலையடிவாரத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் இருவர் மனித ரூபத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். துறவி வேஷம், தோளிலே வில்லம்பு, தந்திரமாக உளமறிய வந்த ஒற்றர்களாக இருக்கலாம். நீங்கள் வலிமை மிக்கவர். ஆகையால் நீங்கள் சென்று அவர்களை பிடித்து நம் மன்னர் முன் நிறுத்துங்கள். அவர்கள் வாலியின் ஆட்கள், பிரச்சனை ஏற்படலாம். சந்தேகத்தில் பிடிப்பதா? இந்த செயல் நியாயமில்லை. அவர்கள் எதிரிகளா, நண்பர்களா? அதை அறிந்து கொள்ளாமலேயே? அது பற்றி அறிந்து கொள்ள வேண்டியதும் நீதான். ஜாம்பவானே சொன்னார், நீ அறிவில் சிறந்தவன், ஆற்றல் மிகுந்தவன் என்று. எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு. எப்படியாவது நீ உருமாறி சென்று விவரம் தெரிந்து கொள். அவர்கள் யார், எதற்காக வந்தார்கள், எந்த படிக்காக வந்தார்கள் என்று. தேவைப்பட்டால் வன்முறையை பயன்படுத்தி அவர்களிடமிருந்து வார்த்தையை வாங்கு. அவர்கள் உன் கட்டுப்பாட்டை மீறினால் சமயோஜிதம் போல் நடந்து கொள். அப்படியே குறிப்பொலிகள் கொடுத்தால் நான் உடனே ரிஷ்யமுக எல்லையில் இருந்து அகன்று பாதுகாப்பு நிறைந்த இடத்திற்கு போய்விடுகிறேன். மன்னவா, நான் பணி செய்யும் இடத்திலே தங்களுக்கு பயம் வரலாமா? அனுமன் என்ற தொண்டன் இருந்து என்ன பயன்? தாம் நிம்மதியாக இருங்கள். அவர்களை வாலி அனுப்பியிருந்தாலும் எவராக இருந்தாலும், தேவ அசுர கிண்ணர மானிடர் எவராக இருந்தாலும், அவரால் உங்களுக்கு ஆபத்து வரவிட மாட்டேன். செல்வதற்கு ஆணையிடுங்கள் மன்னா. அனுமன் அந்தன பண்டிதராக உருவத்தை மாற்றிக்கொண்டு வந்து நகைச்சுவையாக பேசி வந்திருக்கும் ராமர் லட்சுமணர் பற்றி அறிய முற்படுகிறார். அண்ணா, இதுதான் அந்த மலை என்று நினைக்கிறேன். ஆனால் அங்கு எப்படி போவது? இனி செல்லும் பாதை கடினமாயிருக்கும். அதுவும் பார் லட்சுமணா, யாரும் பெரியவர் வருகிறார். காணும் போது அவர் கற்ற அந்தனர் போல் தெரிகிறார். வா, அவரிடம் வழி கேட்போம். அண்ணா, அந்த புதிய மனிதர் நம்மை நோக்கியே வருகிறார்.
வணக்கம் பண்டிதரே. வணக்கம் பெரியவரே. எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. காட்டு பாதை போகுமிடத்தை கண்டுபிடிக்க வழி தேவை. அந்தன பெரியவரே, ஜோதிடமும் தெரியுமோ? நாங்கள் ரிஷ்யமுக மலைக்கு செல்லும் வழியை தேடுகிறோம். முகம் சொல்லும் உண்மை நிலையே, முகம் சொல்லும் உண்மை நிலையே. எல்லாம் தெரிந்த அந்தன பண்டிதரே, ரிஷ்யமுக மலையின் உச்சிக்கு செல்லும் பாதையை சொல்லுங்கள். என்ன விவகாரம், என்ன விவகாரம்? வேதம் உணர்ந்தவரே, நன்கு கற்றவரே, அறிவில் சிறந்தவரே, நல்ல தமிழ் மொழியில் எம்மை ஆழம் பார்க்கின்ற ஆற்றல் உள்ளவர் என்று தெரிகிறது. அந்த பயிற்சி எங்களுக்கும் உண்டு. இருமொழி மட்டுமல்லாது இரு வேடங்களா? என்ன என்ன என்று கேள்வி கேட்பவரே, எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். எங்களை தட்டி பார்க்கிறீர்களா? பண்புள்ளவரே, தாம் அந்த வழி போனீர்கள், இந்த வழி ஏன் வந்தீர்கள்? முடிந்தால் ரிஷ்யமுக மலை செல்ல வழி சொல்லுங்கள். கோபம் அது பாபம். நான் மறையோன் குறையோன் அல்ல இளையோனே. ரிஷ்யமுக மலை செல்ல கஷ்டம் வழி எளிதல்ல. வந்தவர் அங்கே போனவர், வந்ததே இல்லை மீண்டவர். ஆர்வமும் வேதமும் எதற்கு? அன்பரே, கேட்டது நாங்கள் கேள்வியே பதிலா? நன்கு வேதங்கள் படித்தவர், வேதங்கள் முற்றும் உணர்ந்தவரின் மனமே எந்த முறையிலும் சிறு பொய் சொல்ல வேண்டும் என்ற ஒரு முனைப்பை ஏற்படுத்தாது. இவரிடம் உரையாடினால் நன்மை நமக்குத்தான். நன்மை என்றால் தாராளமாக நீங்கள் பேசுங்கள். மறைத்து பேசவில்லை பெரியவரே. அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு. மாவீரர் சுக்ரீவன் ரிஷிமுக மலையில் வசிக்கின்றார். அவரை பார்ப்பதற்கே வந்தேன். மன்னர் சுக்ரீவனா? அவர் யாரையும் பார்ப்பதில்லை. தாம் என்ன பேசுகிறீர்கள்? அவரை அறிவீரா? அவரை தெரியாதா? அவரை தெரியாதா? சுக்ரீவ சந்திப்பு சுலபமா? சுலபம் இல்லாததை கேட்பதா? அதுவும் நாம் அவருக்கு குல புரோகிதர். பெயர் கேசரி நந்தனன். குலப்ரோகிதர்? குலப்ரோகிதர். நாம் சொல்லாமல் அவர் எதையும் செய்ய மாட்டார். ஐயா புதியவரே, ரிஷ்யமுக மலைக்கு செல்ல பாதை யார் சொன்னார்கள் உமக்கு? மாதா சபரி. மகா தபஸ்வி சபரி. ஆம், காரணம் என்ன? விஷயம் விடுங்கள். இந்த மேதை கேள்வி கேட்டே நம்மை வதைக்கிறார். பேர் இவருக்கு கேசரி நந்தனன் என்பது பொருத்தமல்ல. கேள்வி மன்னன் இவர். மற்றவர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல உங்கள் குரு கற்றுத்தரவில்லையோ? ஐயா இளையவரே, தோற்றம் துறவிகள், தோளிலே வில், அவசரம் என்ன அரசரை பார்க்க? அதை சொல்லுங்க. பார்க்க வேண்டும் பிராமணரே. மாதா சபரிதான் பாதை காட்டினார்கள். அம்மையார் சொன்னார், எங்கள் பிரச்சனைக்கு மன்னர் சுக்ரீவனை பார்த்தால் நன்மை இருபுறமும் என்றார். தாம் சொன்ன குறிப்பு கிணங்க சுக்ரீவ சந்திப்பு இல்லையெனில் எப்படியும் அவர் மந்திரி ஸ்ரீ ஹனுமானையாவது பார்க்க விடுங்கள். தாங்கள் பேசினால் தட்ட மாட்டார். அனுமனை சந்திப்பீர்கள். அப்படியா? அவர் பார்க்க இணங்கினால் சுக்ரீவனை பார்க்க தொடர்பு படுத்தி தருவார். அனுமான் என்பவரை இப்போதே அழைக்கிறேன், இதே இடத்தில். இவர் விளையாட்டு காட்டுகிறார். அனுமான் இவர் கைக்குள் இருப்பது போல இருக்கிறார். வந்தவர் ஊர் பெயர் சொன்னால் வந்திடுவார் அனுமான் தன்னால். அறிமுகம் தானே சொல்கிறேன். அன்பரே, அயோத்தியின் மாபெரும் மன்னர் தசரதனுடைய மைந்தர்கள். நாங்கள் வானர அரசர் சுக்ரீவனுடன் பேச வேண்டி இருக்கிறது. என் பெயர் லக்ஷ்மணன். எனக்கு மூத்தவர், இவர் பெயர் ஸ்ரீராமச்சந்திரன். நீங்கள் சொல்வது ராமன் தான். பிரபு ஸ்ரீராமன் இவர்தான். தாமதம் ஏன்? பார்க்கலாம் அனுமனை. ஸ்ரீராம். என்ன இதெல்லாம்? இது உகந்ததல்ல. சுவாமியின் திருவடியை தொழுவது பாவமல்ல பிரபு. பிரபுவை புரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டேன். ஸ்ரீராமனும் அறியவில்லையே, எப்படி அறியாமல் இருந்தார்? அனுமனை புரியாமல் இத்தனை நேரம் கடத்துவதே. அனுமான்? தாம் தாம் அனுமனா? ஆம், நான் தான் மாருதி அனுமன் வாயு மைந்தன். பிரபு, என் பணி என் அரசன். வந்தவர் யாருங்க அறிய என்னை அனுப்பினார். வந்தது உழவரையும் பணியை. அதுதானா? அப்படி என்றால் உழவரைய வந்தீர்களா? இப்போதாவது புரிந்ததா? இனிமேலாவது அரசரை சந்திக்க முடியுமா? நாங்கள் அவ்வாறே ஏற்பாடு செய்கிறேன். அவ்வாறே
செல்வோம், ரிஷிமுக மலைக்கு செல்வோம், அங்கு போய் மற்ற விஷயங்களை பேசுவோம். ரிஷிமுக மலையில் பதுங்கி இருக்கும் சுக்ரீவனை ராமரும் லட்சுமணரும் அனுமனோடு வந்து சந்திக்கின்றனர். வணக்கம் மன்னவா. சொல்லனுமான் அவர்களை சந்தித்தாயா? சந்தித்தேன் மன்னவா, சந்தித்ததோடு விவரமும் அறிந்தேன். விவரமா? யாருடையது? வேறு யாருடையது? ஸ்ரீ ராமனை யாவரும் அறிவார். அந்த ஸ்ரீராமன் என்பது யார்? அது பற்றிதான் சொல்ல வந்தேன். ஞானத்தில் சிறந்த ஜாம்பவந்தரே, ஸ்ரீ ராம லட்சுமணர்கள் அண்ணன் தம்பிகள், அயோத்தியின் மன்னரான அமரர் தசரதரின் மைந்தர்கள், தந்தையின் சொற்படி வனத்திற்கு வந்தவர்கள். அங்கு ராட்சசர்களின் அரசன் ராவணன் ராமனின் மனைவி சீதையை கடத்திச் சென்றார். அவரிடம் மாதா சபரி உங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். இப்போது அவர் உங்கள் உதவி கேட்க வந்திருக்கிறார். வானரமன்னா, இது ஒரு பொன்னான வாய்ப்பு, தாங்களே வந்து வரவேற்பு கொடுங்கள். அனுமன், இருண்டிருந்த எனது மனதிலே ஆயிரம் நிலவுகளை நீ உதிக்க வைத்து விட்டாய். சரி வாருங்கள். ரகுநாதனே, இவர்தான் மன்னவர் சுக்ரீவன். என் மன்னவா, இவர்தான் ரகுகுலத்திலன் ஸ்ரீ ராமச்சந்திரன். இது அவருடைய தம்பி லக்ஷ்மணர். நான் சூரிய மைந்தன் சுக்ரீவன், ஸ்ரீராமா தங்கள் திருவடிகளை வணங்குகின்றேன். மன்னர் தசரத மைந்தன் ராமன் மன்னர் சுக்ரீவனை வணங்குகிறேன். ஏ ரகுகுல நந்தனா, நீங்கள் இங்கு வந்ததால் எங்கள் நிலையை மாறிவிடப் போகிறது. இரு மாபெரும் வீரர்கள் இணைந்தாலேயே வெற்றி நிச்சயம். அனுமானே தங்களை பற்றி எல்லா விஷயமும் சொன்னார். எங்கள் மன்னர் சுக்ரீவன் சார்பில் தங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். எங்கள் மன்னர் வானரப்படைகளை ஈடுபடுத்தி உங்கள் மனைவி கடத்தப்பட்ட சீதாதேவியை தேட உதவி செய்வார். உங்கள் தேவியாரை அந்த ராட்சசன் கையிலிருந்து விடுவிக்க முடியும். உங்கள் தேவியாரை விடுவித்த பிறகு உங்களுக்கு எங்கள் வேண்டுகோள், எங்கள் மன்னரின் உடன்பிறந்த அண்ணன் வாலி இவருடைய ராஜ்யத்தையும் இவர் தேவியாரையும் பறித்துக் கொண்டார். அந்த இழப்புகளை மீட்பதற்கு தாம் இவருக்கு துணை இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நீங்கள் இருவரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டால். மன்னிக்க வேண்டும் பெரியவரே, மன்னர் சுக்ரீவனுக்கு இந்த முறையில் நான் உதவ இயலாது. முதலில் எனக்கு உதவுங்கள், பிறகு உங்களுக்கு உதவுகிறேன் என்று ஒப்பந்தங்கள் போடுவது வியாபாரிகளுக்கு ஏற்றது. இது உகந்ததல்ல. அது மட்டுமல்ல, பெரியவர் சொன்ன முறையில் எனக்கு உடன்பாடும் அல்ல, ஆரோக்கியமான அரசியலும் அல்ல, நட்புக்கு பெருமையும் அல்ல. பெரியவரே, நான் பயின்ற முறைகள் சுயநலத்தை உள்ளடக்கியது அல்ல. மன்னியுங்கள் ராமா, நாங்கள் விவேகம் குறைந்த பிறவிகள். எங்கள் அணுகுமுறைகள் எல்லாம் உணர்ச்சியின் அடிப்படையில் அமைவது. எப்படி நடந்து கொண்டால் எங்களை போன்ற வானரங்கள், மனிதரல்லாத மற்ற பிறவிகள் உங்களை போன்ற மானிட பெருமக்களுடன் உறவு கொள்ள முடியும் என்பதை சொல்லுங்கள். புதியவரே, அதற்கு ஒரே வழிதான். இந்த குலங்கள், ஜாதிகள், பிரிவுகள், தடைகள், உயர்வு தாழ்வு என்ற உணர்வுகள் ஒன்றை ஒன்று விட்டுக் கொடுத்து வேறுபாடின்றி வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியும். அது எவ்வாறு என்றால், மெய்யான நட்பால், நிபந்தனையற்ற நல்ல வழி. பற்றுடன் என் கையை பற்றுங்கள் சுவாமி. உருவான நட்பினை உறுதி செய்ய முதலில் என் கடமை, முதலில் துயரத்தில் இணைகிறேன், உங்கள் சந்தோஷத்தை பிறகு பகிர்ந்து கொள்கிறேன். நான் அக்னி தேவனை சாட்சி வைத்து உறுதி கூறுகிறேன், உங்கள் மனைவியை கடத்திச் சென்றுவிட்ட அந்த வாலியை வதைத்தே தீருவேன். தாம் இழந்த தங்களுடைய ராஜ்யத்தை, தம்முடைய மனைவியை மீட்டுத் தருவேன்.
ராமனுடைய ஊக்கம் சுக்ரீவனுடைய ஏக்கங்களை நீக்கிவிடும். விரைவிலேயே அந்த நெறிகட்ட வாலிக்கு என்னுடைய பாணங்கள் உரிய பதில் சொல்லும். ஸ்ரீராமா, தமது துன்பத்தை மறந்து நண்பர் துயர் போக்க நினைக்கிறீர்களே. சீதா தேவியை தேடுவதற்காக தாங்கள் எங்கள் உதவியை நாடினீர்கள். ஆனால் அதற்கு முன்னால் தாங்கள் எங்களுக்கு உதவுகிறீர்கள். தாங்கள் மன்னருக்கு உதவுவதாக உறுதிமொழியும் தந்துவிட்டீர்கள். தமக்கு நன்றி பிரபு, தமக்கு கோடி கோடி வணக்கங்கள். சீதையை வான்வழியாக ராவணன் கடத்தி சென்றதை தான் நேரில் கண்டதாக சுக்ரீவன் ஸ்ரீராமரிடம் கூறுகிறார். மிதுனையின் மகள் தேவி சீதை எங்களுக்கு கிடைப்பார்கள். என் ஞாபகம் சரியாக இருந்தால் நான் முன்னர் தேவி சீதையை அந்த ராட்சசனுடன் கண்டேன். கண்டீர்களா? தாம் சீதையை கண்டீர்களா? எங்கே எங்கே? ஒரு நாள் நாங்கள் ஐவரும் மலையின் உச்சியிலே உட்கார்ந்திருந்தோம். அப்போது ராட்சசன் ஒரு பெண்ணுடன் ஆகாய மார்க்கமாக தென்திசை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்த்தேன். அந்த தேவி உரத்த குரலில் உதவிக்காக கூக்குரல் இட்டார்கள். அப்போது அந்த தேவியர் தன் நகைகளை ஒரு துணியில் வைத்து முடித்து வீசி எறிந்தார்கள். நான் அந்த முடிப்பை எடுத்து வருகிறேன், தாங்களே பாருங்கள். அனுமான், அந்த முடிப்பை கொண்டு வாருங்கள். சரி மன்னா. இவையெல்லாம் சீதா தேவியுடையதா? ஆம் சுக்ரீவா, இது சீதையின் நகைகள் தான். லக்ஷ்மணா, இது சீதையுடையது தானே? பார்த்தேன், கழுத்தில் போட்டு நகை கண்டதில்லை, காதில் போட்டு நகை கண்டதில்லை, பாதங்களில் போட்டதை மட்டும் கண்டிருக்கிறேன். பாதங்கள் எதிரம் வணங்கும் போது இது நிச்சயமாக அதே சலங்கைதான். ஆம் லக்ஷ்மணா, நீங்கள் இருவரும் இப்படி பிரிந்து வாழ்வது எனக்கு வேதனை அளிக்கிறது. இப்படி இருவருக்குமே விரோதங்கள் எதனால் உண்டானது, அதை பற்றி அறிய விரும்புகிறேன். மூத்தவன் வாலி நெறிகட்டு நீதி கட்டு தம்பி என்னை அடக்கினான். அவன் நாயைப் போல அடித்து என்னை நாட்டிலிருந்து விரட்டினான். அதோடு நிறுத்தினானா? என்னிடத்தில் உயிரையே வைத்திருந்தவளை, என் மனைவியை பறித்து கொண்டான். இது பற்றிய நினைவுகள் வந்தால் உன்பட்ட மனது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தால் துடிக்கின்றது. என்ன தீயினை எரிய விடாதீர்கள் நண்பரே? எரிய விடாதிருக்க வாலியை அடக்கி ஒடுக்க வேண்டும் ராகவா. என்னையோ என் அமைச்சர்களையோ கொல்ல வேண்டும் என்ற நினைப்பில் எவன் எவனையோ இங்கே அனுப்பிக் கொண்டே இருக்கிறான். அதனால் நிம்மதி இழந்து உறக்கமிழந்து இருக்கிறேன். மன்னா, அச்சம் கெடுக்கும். சொல்வதற்காக மன்னித்து விட வேண்டும் என்னை மன்னவா. அரசே, சோகம் என்ன, துயரம் என்ன, எது வந்தாலும் எதிர்கொள்வோம் என்ற நெஞ்சம் இருக்குமானால் வானம் இடிந்து தலையிலே விழுந்தாலும் கலங்க மாட்டான். துணிவுள்ளவன் ஜெயித்து காட்டுவான், துகளாமல் வெற்றி பெறுவான். ஆகையால் தாம் பயமோ ஐயமோ உள்மனதில் புகுந்துவிட இடம் தராதீர்கள். ரிஷியமுக மலையின் மீது அவன் ஏன் வரமாட்டான்? வாலி ஒரு சமயம் துந்துபி என்ற பெயருடைய தானவனை கொன்றான். அவனுடைய செத்த உடலை இரு கைகளாலும் தூக்கி வீசி எறிந்தார். வீசி எறியப்பட்ட உடலில் சிந்திய இரத்த துளிகள் உடலோடு காற்றில் கலந்து மதங்க முனிவனின் ஆசிரமத்தில் விழுந்தது. அந்த இரத்த துளிகளை கண்டு முனிவர் கோபம் கொண்டார். அவர் அவருடைய ஞான திருஷ்டியால் இந்த விபரீதம் வாலியால் என்று உணர்ந்தார். அதனால் வந்த கோபத்தில் வாலிக்கு பயங்கர சாபம் கொடுத்தார். யார் இந்த செத்த உடலை எரிந்து என் ஆசிரம புனிதத்தை கெடுத்தானோ, என் ஆசிரமத்தை சுற்றிலும் எந்த திசையிலே அவன் நுழைந்தாலும் அவன் கால் வைத்தாலும் அவன் உயிர் அவன் உடலை விட்டு நீங்கிவிடும். வாலி சாபத்தின் காரணமாய் பயந்து விட்டான். அன்றிலிருந்து அந்த வாலி இந்த மலையை பார்த்தாலே அஞ்சுகிறான். இங்கே அவன் நுழைவது இனிமேல் இல்லை. இதை அறிந்து மன்னர் சுக்ரீவன் தன் மந்திரிகளுடன் அச்சமின்றி இந்த குகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதோடு வாலியை பற்றிய நினைவுகளையும் மறந்திருக்கிறார். பிரபு, அந்த வாலி மன்னர் சுக்ரீவனின் பல மந்திரிகளையும் நண்பர்களையும் சிறைப்பிடித்து விட்டார். அவருடைய மனைவி
ரூமாவையும் கைப்பற்றினான். அநியாயம். இதற்காகவே அவனுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும். இப்போது மன்னர் சுக்ரீவனின் வாழ்வு அவமானத்தால் குன்றி போயிருக்கிறது. மன்னர் சுக்ரீவன் தம்மை சரணமடைந்திருக்கிறார். தம்முடைய தயவினால் இவருக்கு கை கொடுங்கள் பிரபு, இவருக்கு கை கொடுங்கள். ஏ மகாவீரர், ரகுகுலத்தாரின் நியதி அவர்களை சரணமடைந்தவர்களின் குணதோஷங்கள் கணக்கில்லை. சரணம் கேட்டவர்களை காத்தல்தான் ரகுகுலத்தாரின் முதல் கடமை. எங்கள் முன்னோர் மன்னர் சிவி அடைக்கலம் கேட்ட புறாவுக்காக தன் உடலையே தந்தார். அவரின் வழி வந்த நானும் ஆன்றோர்களின் முன்னே உறுதியாக சொல்லுகிறேன், நாளை சூரியன் சாயும் முன்னால் மன்னவர் சுக்ரீவனுக்கு அவருடைய ராஜ்யமும் மனைவியும் இரண்டையும் மீட்டுத் தருவேன். அடாது செயல் செய்த அந்த வாலி அவன் கதையை முடிந்த கதையாக ஆக்குவேன். ஸ்ரீராமரின் வலிமையை பற்றி சுக்ரீவனுக்கு எடுத்து கூறுகிறார். இருந்தாலும் வாலியுடன் போர் செய்யும் அளவிற்கு ஸ்ரீராமரிடம் வலிமை உண்டா என்ற சந்தேகம் சுக்ரீவனுக்கு ஏற்படுகிறது. இவற்றையெல்லாம் நீக்கி வாலியை சண்டைக்கு அழைக்குமாறு சுக்ரீவனுக்கு ஸ்ரீராமர் எடுத்து கூறுகிறார். மன்னவா, இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொன்னாள். ஸ்ரீராமன் தந்த உறுதிமொழிக்கு இணங்க இன்று சூரியன் சாய்வதற்கு முன்னால் தாங்கள் கிஷ்கிந்தையின் மன்னராவீர்கள். அது குறித்து முன்னதாகவே என் வாழ்த்துக்கள். அனுமான், என் கவலை தெரியுமா? கவலை எதற்காக மன்னவா, சொல்லுங்கள். மன்னர் சுக்ரீவன் முன்னால் அவர் நீண்ட உறுதிமொழி கொடுத்து விட்டார். ஸ்ரீராமனுக்கு தெரியுமா என்ன வாலியின் வலிமை? அவர்கள் இருவரும் வாலியை கொல்ல முடியுமா? முழு நம்பிக்கை எனக்குண்டு, அவர் நிச்சயம் கொள்வார். மன்னவா, ஸ்ரீராமனை பற்றி சந்தேகமோ சர்ச்சைகளோ தேவையில்லை. கவலையை விடுங்கள். அவர் யார்? மகாவிஷ்ணுவின் அம்சம். அவரை பற்றி சந்தேகப்படுவது உகந்ததல்ல. இருக்கலாம் மாருதி, அவர் மகாவிஷ்ணுவின் அம்சமாகவே இருக்கட்டும். அவர் இப்போது இருப்பது ஒரு மனிதனாக, அது போதாதா? அவர் வாலியை கொள்வாரா இல்லையா என்று நான் சந்தேகிக்க. பிரபு, மன்னர் சுக்ரீவர் தங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்க நினைக்கின்றார். மன்னவருக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் தானே, சொல்லுங்கள் நண்பரே, என்ன சந்தேகம்? சந்தேகம் என்று எடுத்துக் கொள்ளாதீர்கள் பிரபு, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. தாங்கள் தந்த உறுதிமொழி காக்கப்படும் என்று. வாலியையும் கொள்வீர்கள். இருந்தாலும் என் கடமை, வாலியுடன் சண்டையிடுவதற்கு செல்லுகையில் அவனுக்குள்ள பலத்தை பற்றி எடுத்துச் சொல்வது. அதை அறிய வேண்டும். பேசலாம் நண்பரே. பிரபு, வாலியின் உடம்பில் நிலம், நீர், கனல், காற்று இந்த நான்கு தத்துவங்களின் வலிமை இருக்கிறது. பார்க்கடல் கடைந்த சமயத்தில் ஒரு சமயம் அவன் தனியாக மந்திரமலையை கையில் எடுத்து சுழற்றினான். அதனால் கடல் முழுவதும் தெளிந்தது. அவனுக்கு இன்னொரு பலம் உண்டு. யார் அவன் முன்னால் வந்து யுத்தம் செய்ய நிற்கிறார்களோ அவரின் பாதி பலம் இவனுக்கு வந்துவிடும். ரகுநந்தனா, வாலியை பற்றிய சில குறிப்புகள் மட்டும் உங்கள் முன் வைத்தேன். அப்படிப்பட்டவனை நீங்கள் எப்படி கொள்வீர்கள்? நியாயமான கேள்வி. சுக்ரீவ மன்னரே, தாம் ஓங்கி வளர்ந்த மரத்தை காட்டுங்கள். துந்துவி உடல் விழுந்த இடத்தை காட்டுங்கள். போகலாம் பிரபு, வாருங்கள். ஸ்ரீராமா, அதோ பாருங்கள், துந்துவியின் உடல் எலும்பு கூடாக கிடக்கின்றது. இந்த எலும்பு கூடா? ஆ, வாலியின் இரும்பு கரம் தாக்கியதால் தான் இறந்து விட்டார். அந்த அளவுக்கு வாலியின் கைக்கு வேகம் உண்டு. நீங்கள் அந்த எலும்பு கூட்டை காலால் ஏற்றி அத்தனை தூரம் எரிய முடியுமா? முயற்சி செய்கின்றேன். வாலியின் வலிமைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, அதோ அந்த ஏழு ஆச்சா மரங்கள். ஏழு மரங்களையும் தன் பாணத்தால் துளைத்தெடுத்து கீழே வீழ்த்துவார். அப்படி நீங்கள் ஒரு பாணத்தால் ஒரு மரத்தையாவது அடித்தால் நம்பிக்கை வரும். அதுவும் நல்லது, இரண்டையும் முயன்று பார்க்கலாம்.
பிரபு வீரத்தின் வடிவமே. மன்னா, அந்த ஏழு மரங்களையும் பார்ப்போமா? பிரபுவுக்கு வெற்றி. அன்பரே, இப்போதாவது உங்களுக்கு நம்பிக்கை வந்ததா? மன்னிக்க வேண்டும் பிரபு, நான் உங்களை பரிபூர்ணமாக நம்புகிறேன். புறப்படுவோம் கிஷ்கிந்தைக்கு. அங்கு போய் வாலியை மதுக்கு நீங்கள் அழைக்கலாம். ஆணை பிரபு, வாருங்கள். சுக்ரீவன் வாலியை சண்டைக்கு அழைக்கிறான். வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுகையில் யார் வாலி யார் சுக்ரீவன் என்ற அடையாளம் தெரியாமல் ஸ்ரீராமருக்கு குழப்பம் ஏற்படுகிறது. மீதியை இந்த காட்சி சொல்லும். வாலி, ஏ வாலி, வா வெளியே, நான் உன்னை விடமாட்டேன். வாலி, என்னை அவமானப்படுத்தியதற்கு உன்னை பழிவாங்க வந்திருக்கிறேன். பதுங்காமல் வா வெளியே, இருவரும் யுத்தம் செய்வோம். வாலி, துணிவிருந்தால் வெளியே வா, வா வெளியே. பதுங்கி இருந்த சுண்டலியே, எங்கிருந்து வந்தது திடீர் வீரம்? எங்கு வந்தார்? சாகாமல் இருக்க வலைக்குள் பொழிந்து கொள். பேசியது போதும் வாலி, யுத்தம் செய், யுத்தம். எலியே, வாங்கிய அடிகள் மறந்து விட்டதா? சரி, விளையாடி பார்ப்போம். வா வா. பலமுறை முயன்று பார்த்துவிட்டேன். முகஜாடை அவர்களுக்கு ஒன்று போல இருக்கிறது. அதில் யார் சுக்ரீவன், யார் வாலி என்று தெரியவில்லை. பாணம் விட முடியாது. வாலியிடம் அடிவாங்கி வந்த சுக்ரீவனுக்கு ஸ்ரீராமர் ஆறுதல் கூறி சண்டையில் வெற்றி பெற புதிய உபாயத்தை கூறுகிறார். என்ன நண்பா? என்ன கேள்வி? வாக்கை காப்பாற்றி விட்டீர்கள், அதற்கென்ன? நட்புக்கு இலக்கணம் நீங்கள். என் மேல் உங்களுக்கு கோபமா? எப்படி சொல்ல ரகுவீரா, பலமுறை நான் எடுத்து சொன்னேன், வாலி என் உடன்பிறப்பு அல்ல, என்னை கொல்ல வந்த யமன். தெரிந்தும் என்னை ஊக்கப்படுத்தினீர்கள், மரணத்தின் வாசலில் நிறுத்தினீர்கள். வாலிகளும் அடிபடுவதை நீங்கள் வேடிக்கை பார்த்தீர்கள். ரகுநந்தனா, ஏன் அப்படி செய்தீர்கள்? தாங்கள் முதலிலேயே சொல்லியிருக்கலாகாதா வாலியை கொல்ல மாட்டேன் என்று? அவனிடம் அடி வாங்கி இருக்க வேண்டாமே. உங்கள் கோபங்கள் இயல்பானது. அன்பு கூர்ந்து அதை அடக்கிக் கொண்டு பேச்சுப்படி நடக்க முடியாத காரணம் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் இருவருக்கும் ஒரே தோற்றம், அங்கம், அசைவு, எதிலும் வித்தியாசம் இல்லை. உங்கள் முகஜாடை ஒன்று போல இருக்கிறது. இப்படி நீங்கள் இருப்பதைக் கண்டு வியந்து போய்விட்டேன். அவசரப்பட்டு நான் பாணத்தை விட்டு அது உங்கள் மீது பட்டுவிட்டாலும் என் பேச்சு பொய்யாகும் இல்லையா? நம்பி அடைக்கலம் வந்த ஒருவரை என் பாணமே கொண்டுவிட்டால் அது ரகுகுல கீர்த்தியை பாழ்படுத்தி விடாதா? அதனால்தான் பாணத்தை நான் பயன்படுத்தாமல் இருந்துவிட்டேன். உங்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்து விட்டேன். வானர அரசன் சுக்ரீவனோ என் நண்பன் மட்டுமல்ல, இப்போது ராமனுக்கு ஆதரவு தரும் வள்ளன். வள்ளலா, என்னை வானலாக புகழ்ந்து ஒன்று மற்றவனை உயர்த்தாதீர்கள்.
இனிமேல் என் பணி என்ன? எனக்கு ஆணையிடுங்கள் பிரபு. தாம் இன்றே நேர்மையற்ற வாலியை பழிதீர்க்க மீண்டும் யுத்தத்திற்கு அழைக்க வேண்டும். லக்ஷ்மணா, என்ன பிரபு? அடையாளம் தெரிய நீ ஒரு பூமாலையை சுக்ரீவன் கழுத்திலே போடு. ராமபாணம் அந்த வாலியை தாக்கும். அனைப்படியே அண்ணா. இரண்டாவது முறையாக சுக்ரீவன் வாலியை சண்டைக்கு அழைக்கிறான். சண்டையும் நடக்கிறது. ஸ்ரீராமர் மறைந்திருந்து வாலியை வீழ்த்தி மோட்சத்தை அளிக்கிறார். சரணாகதி தத்துவத்தை விளக்கும் காட்சி. அப்போதே உன் எலும்பை நொறுக்கி உடலை கிழித்துக் கொண்டிருக்க வேண்டும். இப்போது விடமாட்டேன். சாக போகிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உன் சாமியின் கதவை தட்டும் என்று தெரியாது. அதையும் பார்க்கலாம். சதியால் தோற்று இது உன் வெற்றியா? மாட்டானை வைத்து மறைந்திருக்க சொல்லி என் மீது பாணமிட சொன்னாய், இது உன் வீரமா? அடே முட்டாள், நீ உன் ஜாதிக்கே நீதி கிட்டு நடந்தாய். சகோதர துரோகம் செய்தாய். கேடுகட்டவனே, நீதானா ராமன் என்பது நீதானா? சூரிய குலத்து மைந்தனே ஸ்ரீராமா, தாழாத கீர்த்தியும் வீழாத கொடையும் கொண்ட அகண்ட ஆரியாவர்த்தத்தின் இலக்கணமே, நீ அந்த ராமன் தானே? தாம் நினைப்பது சரிதான் வாலி. இவர்தான் மரியாதைக்குரிய ஸ்ரீராமன். முதன் முறையாக பார்க்கிறேன். கிஷ்கந்தை மன்னன் வாலியின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்வாயா? ஏ தர்மம் காக்கின்ற நாயகா, எந்த மரியாதையை ராமா நீ காப்பாற்றி இருக்கிறாய்? நியாயம் தெரிந்தவன் மறைந்திருந்து என் மீது பாணம் எய்தினாய். இப்படி நீ செயல்பட்டது சுத்த வீரனின் லட்சணமா? இதனை நீ நியாயப்படுத்துவாயா ராமா? ராமா வாய்த்திரு, ராமா வாய்த்திரு, விடை சொல் ராமா, விடை சொல். உள்ளம் உறுத்துகிறதா? அந்த அம்பை எடுத்துவிடு. வாலியின் வேதனை குறையட்டும். ஒரு கேள்விக்கு விடை சொல். சண்டை போட்டது தம்பியும் அண்ணனும் இடையிலே வந்து மறைந்து
பானம் விடுவது சூரிய குலத்துக்கு அடுக்குமாறாமா? பகை என்பது எனக்கும் உனக்கும் இல்லை ராமா. இதோ நிற்கிறானே சுக்ரீவன், இவன் உனக்கு நண்பன், நான் உனக்கு பகைவனா? ராமா, சுக்ரீவனுடன் நட்பு வைத்துக் கொண்டதற்கு ராவணன் களத்தை சென்ற உன் மனைவி சீதையை மீட்கும் சுயநல எண்ணம் தானே காரணங்கள்? அண்ணனுக்கு பயந்து கொண்டு அவமானத்தை பொறுத்துக் கொண்டு எங்கேயோ ஓடி ஒளிந்து மறைந்து கொண்ட இந்த கோழைதானா உனக்கு உதவி செய்ய முடியும் என்று நீ எண்ணுகிறாய்? உன் தேவியை மீட்க கிஷ்கந்தை மன்னன் வாலியிடம் வந்திருந்தால் பிரச்சனை ஏது? அந்த தரம் கட்ட ராவணனை கட்டி இழுத்து வந்து உன் சரணங்களில் போட்டிருப்பேன். எந்த முறையில் தர்மத்தை மறந்து நீ வாலியை வதம் செய்தாய்? தவறு இதுதான் ராமா. நீ எங்கோ மறைந்து நின்று பாணம் செலுத்தினாய், நிரபராதியை கொல்ல துணிந்தாய். நீ செய்த பாவத்திற்கு பரிகாரம் என்றுமே இல்லை ராமா, என்றுமே இல்லை. வாடகைக்கு அரசே, சாகும் போது நியாயம் நீதி பற்றி பேசுகின்றார். இதே தர்மம், நியாயம், நீதி இவைகள் எல்லாம் அப்போது எங்கு போனது? தர்மத்தின் தெய்வீகத்தை நீ எங்கே அறிய முடியும்? தர்மத்தை பற்றி விடு, கொடுமையும் மடமையும் நிறைந்த உன் வாழ்க்கையை கொஞ்சம் நினை. மூத்தவர், பெற்றவர், குரு மூவரும் சமநிலையில் பூஜிக்கத்தக்கவர். அதுபோல உன் தம்பி, பிள்ளை, உன் சீடன் மூவரும் மதிக்கப்பட வேண்டியவர். பிள்ளையின் மனைவி, தம்பியின் மனைவி, இவர்கள் இருவரை ஒரு மகளுக்கு சமானமாக பாதுகாப்போடு நடத்துவது பண்புள்ள சமுதாய கூட்டமைப்பின் கடமை. மற்றவரை குற்றம் சொல்லும் நீ மரியாதையாக நடக்காதவன். உன் பிறந்த தம்பி சுக்ரீவனுக்கு அநீதி இழைத்தார், பிழையேதும் செய்யாத அவனை ஆட்சியிலிருந்து விரட்டினார். அதோடு நின்றாயா? அவன் மனைவி ருமாவை நெறியின்றி முறையின்றி மனைவியைப் போல வைத்துக் கொண்டாய். சரி, நான் ஒரு பாவிதான், எனக்கு தண்டனை அளிக்கின்ற தகுதி ஒரு அரசனுக்குத்தான் உண்டு. உனக்கே தந்த தகுதி நியாயத்தை கையில் எடுப்பதற்கு நீ யாரையா? அகந்தை கொண்ட வாலி, உண்மையை உணர்ந்து கொண்டு பேச வேண்டும். மலையும் வனமும் கடலும் நிலமும் இந்த பூமியும் எமது இக்ஷ்வாகு குல அரசருக்கு உரியது. இப்போது ரகுவம்ச அரசர் பரதன் அவருடைய ஆணையை மதிக்கின்றவன், அதே இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்தவன் என்ற காரணத்தால் இங்குள்ள விலங்குகள், பறவைகள், நரர், வானரர் அத்தனை பிரிவுகளையும் பாதுகாப்பது, அதோடு தேவைப்பட்டால் தண்டிப்பது ராமன் பொறுப்பு. வாலி, வீர புருஷர்களின் தர்மம் நுட்பமானது, அதை புரிந்து கொள்வது மிக கடினம். தர்மத்தின் சுரூபமே ராமா, இந்த பாவியின் மனதில் மெல்ல மெல்ல தெளிவுகள் உண்டாகின்றது. பாவியின் ஆத்மா பழுதுபடவில்லை, பரமாத்மாவை பாவியின் ஆத்மா புரிந்து கொண்டது. அடிபட்ட வேதனையில் ஏதேதோ புலம்பிவிட்டேன், அறியாமையின் விளைவான் சத்திய சுரூபமான உங்களை சாடிவிட்டேன். அதற்காக மன்னியுங்கள் பிரபு. என் கருணை கடலை, சாகும் நேரத்தில் எனக்கு தெளிவு பிறந்தது. சாகும் முன்னே உங்கள் திருவடிகளை தொட என்னை அனுமதியுங்கள் பிரபு. ஏ வானரராஜனே, பிராயச்சித்தம் நீ தப்பை உணர்ந்த போதே கிடைத்து விட்டது. அன்போடு கவனித்து உடலில் உள்ள காயங்களை ஆற்றி உன் உயிரை காப்பாற்றுகிறோம். பிரபு, காப்பாற்றுவது யாருக்காக? பிறவி என்பது மீண்டும் மீண்டும் வருகிறது. வந்தாலும் உங்கள் கையால் மரணம் அடைந்து முக்தி பெற முடியாது. ஹே ராமா, இப்படி ஒரு மரணம் இன்னொரு முறை கிடைக்காது பிரபு, இன்னொரு முறை கிடைக்காது. ஜனன மரணங்கள் வரும் வந்து போகுமே, ஜனித்தே உன் கரம் பிடித்தேன், எனக்கு இது போதுமே.
ஜனித்தே உன் கரம் பிடித்தேன் எனக்கு இது போதுமே. வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து கழித்தாடினான். கண்ணன் முகில் வண்ணன் கருநீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து கழித்தாடினான். கண்ணன் பாரோர் பரந்தாமன் பாரோர் பூகழும் பரந்தாமன் மூகுந்தன் ஊராரும் உற்றாரும் உளமகிழ்ந்திடவே. பாரோர் பூகழும் பரந்தாமன் மூகுந்தன் உற்றாரும் உளமகிழ்ந்திடவே. படுவிடை நடுவே ஒளிந்தது அரவம் 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 மடுவிடை நடுவே ஒளிந்தது அரவம் அரவம் மரவம் நடு நடுங்கிடவே நெளிந்ததன் உருவம் 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 மடு நீருழந்திடவே உயர்ந்ததுவே அலையும் 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 கொடுவிழி விரிந்திடவே எழுந்ததுவே காளிங்கன் சிரமும் சிரமும். மடுவிடை நடுவே ஒளிந்தது அரவம் அரவம் மரவம் நடு நடுங்கிடவே நெளிந்தது அதன் உருவம் 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 மடுநீர் உடன்றிடவே உயர்ந்ததுவே அலையும் 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 கொடுவிழி விரிந்திடவே எழுந்ததுவே காளிங்கன் சிரமும் சிரமும். கொடுவிழி விரிந்திடவே எழுந்ததுவே காளிங்கன் சிரமும் சிரமும். கொடுவிழி விரிந்திடவே எழுந்ததுவே காளிங்கன் சிரமும். தகதம் தகதம் தகரும் தகதிம் தகதம் தகதம் தகரும் தகதிம் மடுவங்கரையில் மலரும் செடியும் கொடியும் புதரும் மடமாய் திகழும். தகதம் தகதம் தகரும் தகதிம் தகதம் தகதம் தகரும் தகதி பருவம் குறையா தருவும் சுவையாய் கண்ணியும் விளையும் விளையும் விளையும். கார்முகில் வண்ணன் கருநீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து கழித்தாடினான். குயிலிரொடிந்துமியில் வீண்டதுவே தாவி உயர்ந்து பறந்து திரிந்த ஆவி போனதுவே பூவிட மந்தைய நீர் விளையாடலில் பொலிவிட இழந்தனரே. தா கிட்ட தகஜம் தா கிட்ட தகஜம் தா கிட்ட தகஜம் தா கார்முகில் வண்ணன் கருநீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து கழித்தாடினான்.
ஹரி தகதன தகஜொணு தகதஜம் காளிங்கன் விரித்தது 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 வடம் தக்குத்தரி ஜொணு தகதிமி தகதன தகதஜம் கண்ணன் மேல் தெரித்தது 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 விடம் திக்குத்தரி தரி தகதன தகஜொணு தகதஜம் காளிங்கன் விரித்தது 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 வடம் தக்குத்தரி ஜொணு தகதிமி தகதன தகதஜம் கண்ணன் மேல் தெரித்தது 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 விடம் தாம் தகதீம் தகதாம் ததீம் தோந்ததம் ததரி ததன தஜொணு ததிமி தாம் தகதீம் மாணவம் அழிக்க மாயவன் எழுந்தனன் எழுந்து வெகுண்டனன் தத்தரிதாம் தத்தனதாம் தத்தரி தத்தன தஜொணுதாம் தத்தரித்தாம் தத்தனத்தாம் தஜொணு தத்திமி தத்திமித்தாம் தாம் தகதீம் தகதாம் ததீம் தத்தோம் தனம் ததரி ததன தஜொணு ததிமி பாடமும் ஐயமும் வேணு காண லோல செய்யும் விந்தை கண்டு வியந்திட முகில் வண்ணன் கரு நீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து கழித்தாடினான் தத்தகிட 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 தாம் தகதகிட 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 தாம் நூறு நல ஏறி விளையாடி நடமாடி பரந்தாமல் சிறந்தாவி மகிழ்ந்தான் சீருமதன் சிறமீரில் சிறமீர கார்மன்னன் நீருடனே ஏறி நின்றான் மாவதமடைந்த களிராக திரு மாதவனி பாதமது உதை செய்ய தீம் தகட்டதாம் தீம் தகட்ட தீம் தகட்டதாம் தீம் தகட்ட தீம் தகட்ட தீம் தகட்ட தஜம் தாம் தஜம் தீம் தஜம் தாம் தஜம் தா தஜம் தாம் தஜம் தீம் தஜம் தாம் தஜம் தா நரும் குஞ்சு தனில் நீல மயில் பீலி சுழன்றாட அரும் பிஞ்சு பதம் தீம் ததிம் என்று ஜதி போட தாம் தரித்தாம் தட தஜம் தகிட்ட தஜம் தகிட்ட தத்தி தகதரிதாம் தாண்டினான் தாண்டினான் தலை மாறி தலை மாறி தாளக்கதியுடனே தஜொழு தத்திவி தகதரிகிட தத்தி ததீம் தகவு தரிகிட தக ஊன்றினான் மூன்றினான் கரமதுவால் பட்டு குதித்து நத்தனமாடியார் முகில் வண்ணன் கரு நீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து கோபமுற்றான் தீண்டிடச் செய்திடும் நாகத்தை மாண்டிடச் செய்யவே மதுசூதன் தத்தி தகதத்தி தகதஜம் ததத்தின் ததத்தும் ததஜம் சுற்றி சிறம் பற்றி கடல் வண்ணன் கழித்தான் கரத்தால் பிடித்தான் தத்ததஜம் தகதம் ததத்தி தரித்தஜம் தஜம் தகட புத்தரவம் தன்பால் சுடற்றி சுழற்றி கடும் விடம் முமிழ்ந்திட தத்ததஜம் தகதம் ததத்தி ததன்ன தரித்தஜம் தஜம் தகட தத்தித்தாம் தரித்தாம் தரித்தாம் கண்ணன் தா நிறுத்தம் நிறுத்தம் தத்தித்தாம் ததஜம் ததஜம் கதிவேத பொருத்தம் பொருத்தம் தத்தித்தும் கிடத்தும் கிடத்தும் கர்வத்தால் பிறக்கும் கிறக்கும் தகதித்தோம் ததத்தும் ததத்தும் காளிங்கனை திருத்தும் திருத்தும் தத்தித்தளாங்கு தகதித்தளாங்கு தத்தித்தளாங்கு தளாங்கு கத்தித்தளாங்கு தகதித்தளாங்கு தத்தித்தளாங்கு தளாங்கு சுற்றி சுழன்று அரவத்தின் உடல் பற்றி பறந்து தத்தித்தளாங்கு தும் தரிதம் என வெட்டி பிளந்த சின்னா வறண்டு வற்றிட காளிங்கன் விடுவிதுங்க நடு நடுங்க உடல் ஒடுங்க இறுதி மூச்சது முட்டிட முட்டிட குருதி ஊட்டன கொட்டிட கொட்டிட தலை மறந்து ஆடினான் நாடினான் ஆனந்த திருநடனம் தகதரி தகதச்சம் தகதரி தகதன்னம் தகதரி தகதரும் தகதரி தகதஜம் தகதரி தகதனம் தகதரி தகதரும் தகதரி தஜம் தகதரி தன்னம் தகதரி தரும் தகதரி தஜம் தகதரி தனம் தகதரி தரும் ததிங்கிடரும் ததிங்கிடரும் ததிங்கிட வேண்டிடும் நாகம் மாண்டிடும் வேளையை வேண்டி வருந்தி அழைத்ததை உணர்ந்து ஆணவம் அடிந்தான் அடிமலர் பணிந்தான் வேண்டினான் வேண்டினான் வேண்டிட தாம் தரிதாம் தாம் தனதாம் தாம் சொடுதாம் தாம் திவிதாம் தாம் தரித்தாம் தாம் தனத்தாம் தாம் சொடுத்தாம் தாம் திவித்தாம் தத்தித்தாம் தரித்தாம் தரித்தாம் தகதித்தாம் தனத்தாம் தனத்தாம் கண்ணன் தா நிறுத்தம் நிறுத்தம் கதிவேத பொருத்தம் பொருத்தம் தத்தித்தோம் கிடத்தோம் கிடத்தோம் தகதித்தோம் கிடத்தோம் கிடத்தும் அமுதம் வழியும் மதரம் மிளிரும் அகிலம் முழுதும் தினமும் புகழும் நீரை மதி முக மலரும் இறைவனி பல கமல முறையொடு அடிபணியும் முறையர வினை களையும் முகில் இர மன்னன் முருவலி மன்னன் முழுமறை கண்ணன் முடி உரை சொன்ன முரகரரும் முனிவர்களும் முதலினை முகுந்த நபன் அபயம் என்று அருள் வழங்கி முகில் வண்ணன் கரு நீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து கழித்தாடின கண்ண
வண்ணன் கார் முகில் வண்ணன் கருநீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து கழித்தார் கழித்தார் கழித்து கண்டு வகை மீற காளிங்க நர்த்தனம் திளைத்தார் திளைத்தார் திளைத்து திருநாமம் கூறி திருவடி பாடிய திருநடனம் புரிபவனின் அடிமலரின் அதிசயம் தன்னை கண்ணார கண்டோரும் கண்ணீர் மல்கிட காதார கேட்டோரும் விண்ணோர் தான் வழி காட்ட வைகுண்டம் ஏகிடுவார் ஒடுங்கிவிட பகலும் ஒடுங்கிவிட சுழன்று சுழன்று வரும் தாண்டவம் இறுகி இறுகி ஒரு இரும்பை போல மனம் திருகி தேடி வரும் தாண்டவம் ஊழி கத்தடிக்க ஆழி கூத்தடிக்க அகிலம் நடுங்கிவிடும் தாண்டவம் பாவம் செய்தவனை கோபம் கொண்டு ஒரு சாபம் தீர்க்க வரும் தாண்டவம் தர்மம் காக்கும் நடனம் இது நியாயம் வெல்லும் தருணம் ரத்தம் பருகும் நடனம் இதன் முற்றுப்புள்ளி மரணம் அற்புத தாண்டவம் பரவரத தாண்டவம் ஆனந்த தாண்டவம் பிரளய தாண்டவம் சம்ஹார தாண்டவம் நன்மை வெல்வதற்கு தீமை கொள்வதற்கு சிவனின் கோபம் இந்த தாண்டவம் சிவ தாண்டவம் சிவ தாண்டவம் ஆண்டவன்
కనికరించరా విధి లిఖిత మునిక పరపరపర చరిపి అమృతమి కురిపించరా రామేశలింగ బహి మహిమ చూపరా పలు శుభముల గని అభయముని నిహితము సతతము అందించరా గ్రహణం నిధనం పాపర కాళహస్తి లింగేశ్వర ప్రాణం నీవై ఆలింగనం మీరా జనలో కొలువై హరహర ఆత్మలింగమై నిలబడరా சம்பவங்களை இப்போது நாடகமாக காண்போம். சிறு வயதில் வீரமும் துணிச்சலும் தைரியமும் அதே நேரத்தில் அன்பும் கருணையும் தயாள குணமும் கொண்டவர். இதோ இவற்றை காண்போம். ஓ
ஜனனியே ஜன்மபூமி, இறைவனை காண்பவர் யாரோ, இறைவனை கண்டவன் பூமியினே விட்டு சென்றது என்னவோ, இறைவனை கண்டவன் பூமியினே விட்டு சென்றது என்னவோ, ஜனனியே ஜன்மபூமி, இறைவனை காண்பவர் யாரோ, இல்லறவாசி துறவரவாசி வீட்டுல காட்டுல வாழ்க்கை, இல்லறவாசி துறவரவாசி வீட்டுல காட்டுல வாழ்க்கை, இறைவனுக்கு அர்ப்பணமாகி வாழ்பவன் வாழ்வினம் பாதை, வாழ்பவன் வாழ்வினம் பாதை, வாழ்பவன் வாழ்வினம் பாதை, ஜனனியே ஜன்மபூமி, இறைவனை காண்பவர் யாரோ. தம்பி வீட்டுல யாரும் இல்லையா? ஏன், என்ன வேண்டும்? என்ன பார்த்தா தெரியலையா? சாப்பிட்டு ரெண்டு மூணு நாளாச்சு. நீங்க பாடும்போது இறைவன் பேரை சொன்னா சம்சார கடலையே தாண்டலாம்னு பாடினீங்களே, இந்த பசியை தாண்ட முடியலையா? இல்ல தம்பி, இந்த உடலோட ஒட்டி வந்தது இந்த பசிப்பினி. அது இந்த உடலை சுட்டி எரிக்கும் போதுதான் போகும். சுவரை வச்சுத்தானே சித்திரை எழுத முடியும். இந்த உடலை வச்சுத்தானே இந்த கடவுளை அடையும் பாதையில போக முடியும். ஆமா, சரியா சொன்னீங்க. இதோ ஒரே நிமிஷம். ஐயா, நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? அந்த கடவுளை தேடித்தான் இந்த பாடு பட்டுட்டு இருக்க. ஆனா உன்னோட முகமும் அந்த கண்களின் பிரகாசத்தையும் பார்க்கும்போது நீ ஒரு ரிஷிய போலவே தெரியற. உனக்கு பெரிய மகானாகும் தகுதி இருப்பத நான் பார்க்கறேன். நீ நல்லா இரு மகனே, நல்லா இரு. உனக்கு அந்த ஆண்டவனே வந்து வழிகாட்டுவான். தாயும் தந்தையும் தந்த வாழ்க்கையே ஆண்டவன் பிச்சை அல்லவா? தாயும் தந்தையும் தந்த வாழ்க்கையே ஆண்டவன் பிச்சை அல்லவா? அதை பயன்படுத்தி வாழ்க்கையை வாழு, சம்சார சாகரம் தாண்டு, சம்சார சாகரம் தாண்டு, சம்சார சாகரம் தாண்டு, ஜனனியே ஜன்மபூமி, இறைவனை காண்பவர் யாரோ, இறைவனை கண்டவன் பூமியினே விட்டு சென்றது என்னவோ, ஜனனியே ஜன்மபூமி, இறைவனை காண்பவர் யாரோ. எனக்கு இருக்கிறது. பார்த்தா எனக்கும் காட்டுவீங்களா? கண்டிப்பா, கடவுளை பார்த்தா கண்டிப்பா உனக்கும் காட்டுகிறேன் குழந்தாய். சுவாமி விவேகானந்தரை இந்த உலகிற்கு அழைத்து வந்தவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். அந்த ஸ்ரீராமகிருஷ்ணரை முதன் முதலாக காண்பதற்கு செல்கிறார் விவேகானந்தர். அறிவு கனலும் அருப்புணலும் சந்திக்க போகின்றன. விளைவு உலக மக்களின் நலன்தான். குழந்தாய் வா, வந்து விட்டாயா? எவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறாய்! உன்னை காண நான் காளி என்னையிடம் எவ்வளவு அழுது இருக்கிறேன் தெரியுமா? ஐயா, தாங்கள் யாரையோ நினைத்து என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் கல்கத்தாவில் இருப்பவன், விஸ்வநாத தத்தரின் மகன் நரேந்திரநாத். அறிவே,
அனைத்தும் நான் அறிவேன். நீ எதுவும் கூற வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காகத்தான் இத்தனை காலமும் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். அன்னை பவதாகினி அறிவாள், நீ அறிய மாட்டாய். ஐயா, தாங்கள் பேசுவதெல்லாம் உண்மை. இது எனக்கும் அந்த ஜெகன்மாதாவுக்கும் மட்டுமே தெரியும். பெரியவரே, தாங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? ஆம், பார்த்திருக்கிறேன், பேசியும் இருக்கிறேன். உன்னை இப்பொழுது எப்படி காண்கிறேனோ அதைவிட பன்மடங்கு தெளிவாக கண்டிருக்கிறேன். நீயும் விரும்பினால் உனக்கும் காட்டுவேன். என்ன, நானும் கடவுளை காண முடியுமா? கண்டிப்பாக. நீ மட்டுமல்ல, இந்த உலகிலுள்ள எல்லாராலும் பார்க்கவும் முடியும், பேசவும் முடியும். ஆனால் யார் அதற்காக முயற்சி செய்கிறார்கள்? உலக மக்கள் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மனைவி மக்களுக்காகவும் குடம் குடமாக கண்ணீர் வடிக்கின்றனர். இறைவனுக்காக அந்த இறைவனை காண கண்ணீர் வடிப்பவர் யார்? அத்தகைய உள்ள உருக்கத்தை இறைவனிடம் காட்டினால் கண்டிப்பாக மூன்றே நாட்களில் அவனை காண முடியும். ஐயா, எனது நீண்ட நாள் வினாவிற்கு விடை கிடைத்துவிட்டது. தங்களிடம் சரணடைகிறேன். எனக்கும் இறைவனை காட்டியருளுங்கள். தனது குடும்ப வறுமை தீர வரம் கேட்க சென்ற நரேனுக்கு தனது வருங்காலம் என்ன என்பதை ஸ்ரீராமகிருஷ்ணர் காளியன்னை மூலம் புலப்படுத்துகிறார். உலகிற்கு வந்த காரணத்தை மறந்து உண்மையை விட்டுவிட்டு எதையோ வேண்டாததை பிடித்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். உலகில் இறைவன் மட்டுமே நித்தியம், மற்ற அனைத்தும் அநித்தியமானவை. இதை யார் அறிகிறார்களோ அவர்கள் மட்டுமே கரை சேர்கிறார்கள். ஆம் குருதேவா, தங்களின் சொற்களை கேட்க கேட்க இந்த உணர்வு எங்களுக்குள் மிகவும் தீவிரமடைகிறது. இதோ பாருங்கள், நமது நரேன் எவ்வளவு பிரகாசத்துடன் இருந்தான். அவனது தந்தை விஸ்வநாதர் இறந்ததிலிருந்து அவனது குடும்பமே வறுமையில் வாடுகிறது. உணவுக்கு கூட சிரமப்படுகிறார்கள். இப்போது அவனது முகத்தை பாருங்கள், ஒளிவிழந்து காணப்படுகிறது. நீங்கள் சிறிது அவனுக்கு உதவினால் நன்றாக இருக்குமே. நீங்கள் கூறினால் நாங்கள் அவசியம் எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் குருதேவா. சரி, இப்போது சென்று வாருங்கள். ஹரிவோம் குருதேவா. ஹரிவோம் குருதேவா. என்ன குருதேவரே, நான் கஞ்சிக்கு கூட கஷ்டப்படுகிறேன் என்று ஊரெல்லாம் நீங்களே தண்டோரா போட்டு விடுவீர்கள் போலிருக்கிறதே. எனது குடும்ப கஷ்டத்தை பற்றி ஏன் வருவோர் போவரிடமெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்? தாயே பவதாரிணி, இவன் இன்னும் குழந்தையைப் போல பேசுகிறானே. அப்பா நரேன், நான் வருவோர் போவோரிடம் மட்டுமல்ல, உனக்காக வீடு வீடாக சென்று நான் பிச்சை எடுக்கவும் தயாராக இருக்கிறேனடா. பிச்சை எடுக்கவும் தயாராக இருக்கிறேன். நீ என்ன அறிவாய், எதை அறிவாய்? அவள் மட்டுமே அனைத்தையும் அறிவாள். அவள் மட்டுமே அனைத்தையும் அறிவாள். ஐயா குருதேவா, என்னை மன்னித்து விடுங்கள். என்னால் எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்களது செயல்கள் எதையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தாயே, ஓம் காளி, ஓம் காளி. நீயே இவனுக்கு விளக்கி கூறம்மா, நீயே இவனுக்கு அனைத்தையும் கூறு. குருதேவா, தாங்கள்தான் காளி அன்னையிடம் தினமும் பேசுகிறீர்களே. எனக்காக என் குடும்பத்தினர் கஷ்டம் தீர கொஞ்சம் காளி அன்னையிடம் பிரார்த்தனை செய்யக்கூடாதா? நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அன்னை நிச்சயம் கேட்பாள். தயவு செய்து எனக்காக. குழந்தாய், பணம் தா, உணவு தா, உடைத்தா என்று என்னால் உலகப் பொருட்களுக்காக பிரார்த்தனை செய்ய முடியாதப்பா.
என்னை மன்னித்து விடு. ஆனால் ஒன்று, என் மீது அன்புடன் இருக்கும் உலக அன்னை கண்டிப்பாக உன்மீதும் அன்புடன் தான் இருப்பாள். உனது பிரார்த்தனைக்கும் செவிமடுப்பாள். என்ன சொல்கிறீர்கள்? எனது பிரார்த்தனையையும் அன்னை கேட்பாளா? கண்டிப்பாக. இன்றே சிறு, இன்று செவ்வாய்க்கிழமை, நல்ல நாள், அன்னைக்கு உகந்த நாள். அன்னையின் கருவறைக்கு செல். உனக்கு வேண்டியதை அவளிடம் இருந்து வரம் கேட்டு பெற்றுவாள். குழந்தாய், ஏன் நின்று கொண்டிருக்கிறாய்? சென்று வா, உனது பிரார்த்தனை நிறைவேறும். அப்படியே ஆகட்டும் குருதேவா. தாயே, பவதாரிணி, உன்னை காணும்போது எனது உள்ளம் உருகுகிறது. உலகமே எனக்குள் வந்து விழுந்து விட்டது போல தோன்றுகிறது. தாயே, நான் வேண்டும் வரமருள வேண்டும். அம்மா, எனக்கு பக்தியை தா, வீரத்தை தா, விவேகத்தை தா, வைராக்கியத்தை தா, விவேகத்தை தா, விவேகத்தை தா. குருதேவா, நான் என்ன சொல்வேன்? என்ன நடந்தது என்றே எனக்கு தெரியவில்லை. என்னை மறந்து நான் வேறு எதையோ கேட்டுவிட்டேன். என்ன கேட்பது என்பதை நீ மறந்து விட்டாயா? அது உன்னால் முடியாதே. நீ சரியாகத்தான் கேட்டிருப்பாய். சோ, இன்னும் ஒருமுறை அன்னையை சென்று வணங்கி நீ வேண்டும் வரம் கேட்டு வா. காளி அன்னையிடம் சென்றால் அவனால் உலக பொருட்களுக்காக பிரார்த்தனை செய்ய இயலவில்லை. குருதேவா, என்னை மன்னித்து விடுங்கள். மூன்று முறை காளி தேவியிடம் சென்றும் உணவையும் பொருளையும் என்னால் கேட்க முடியவில்லை. உலக அன்னையிடம் எத்தகைய அற்ப விஷயத்தை கேட்கச் சென்றேன்? கருணை வாய்ந்த மன்னரிடம் சென்று கத்திரிக்காய்த்தா என்று கேட்பது போலல்லவா அமைந்து விட்டது என் எண்ணம். அப்படியானால் நீ என்னத்தான் பிரார்த்தனை செய்தாய்? நல்ல வேளை, நான் மூன்று முறை அன்னையிடம் சென்றும் பக்தியை தா, வீரம் தா, விவேகம் தா, வைராக்கியம் தா என்று மட்டுமே பிரார்த்தனை செய்ய முடிந்தது. எனது வாயோ மனமோ வேறு எதையும் கேட்க எண்ணி பார்க்க கூட மறந்துவிட்டது. குழந்தாய், இப்போது புரிந்ததா உண்மை? நீ அம்பிகையின் காரியத்திற்காக வந்திருக்கிறாய். உலக மக்களைப் போல சாதாரணமாக இன்று மடியும் வாழ்க்கையல்ல உனது வாழ்க்கை. ஆலமரம் போல் படர்ந்து நீ உலகத்தோருக்கு உடலையும் நிம்மதியையும் அளிக்கப் போகிறாய். உலகோருக்கு வாழும் வகையை நீ கற்றுத்தரப் போகிறாய். ஐயா, நீங்கள் ஏதேதோ பெரிது பெரிதாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது என் வீட்டில் உள்ளவர்கள் வறுமை தீர நீங்கள் தான் வரம் தர வேண்டும். நான் வேறு யாரை சென்று கேட்பேன்? அப்பா, கவலை வேண்டாம். உனது குடும்பத்தினர் உணவிக்கும் உடைக்கும் இனி எந்தவித பற்றாக்குறையும் இல்லாமல் இருப்பார்கள். போதுமா? நன்றி குருதேவா, மிக்க நன்றி. ஸ்ரீராமகிருஷ்ணர் தனது வாழ்நாள் முழுவதும் செய்த சாதனைகள் மூலம் பெற்ற தவ பயன்களையும் சக்தியையும் நரேனுக்கு அளிக்கிறார். தான் யார் என்பதையும்
உணர்த்தி நரேந்திரனின் இறுதி சந்தேகத்தையும் முழுமையாக நீக்குகிறார். பொறுப்பை ஒப்படைக்கப் போகிறேன். இப்படி என் முன்னால் மன்னிட்டு உட்கார். சரி, என் கண்களையே விட்டுப்பார். மகத்தான காரியங்களை சாதிக்கப் போகிறாய். மனிதனாக அவதரிக்கிறானா? நம் குரு மகராஜ் அப்படிப்பட்ட அவதாரம் தானா? இதை அவர் தன் வாயாலேயே சொல்லிவிட்டால் போதுமே. உனக்கு இன்னுமா சந்தேகம் தீரவில்லை? எவன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் முன்பு இருந்தானோ அவனே இப்போது ராமகிருஷ்ணனாக இந்த உடம்பில் இருக்கிறான். உன்னுடைய வேதாந்த பொருள் அல்ல. தனது குருநாதர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் மகாசமாதிக்கு பிறகு பாரதம் முழுவதும் உள்ள புனித தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் மேலிட பரிவிராஜகராக யாத்திரையை மேற்கொள்கிறார் சுவாமி விவேகானந்தர். இது வெறும் யாத்திரையாக மட்டும் அமையவில்லை, பாரத நாட்டை உலகின் தலை சிறந்த நாடாக மீண்டும் எழுச்சி பெற செய்ய போகும் ஒரு அருட்பணியாகவே அமைந்துவிட்டது. அப்போது உலகின் ஆன்மீக மையமாக விளங்கும் காசி மாநகருக்கு சென்றான். அங்கு காசி விஸ்வநாதரையும் துர்கை அன்னையையும் வழிபட்டுவிட்டு ஒரு குறுகிய தெரு வழியாக வந்து கொண்டிருந்தான். அப்போது ஏற்பட்ட ஒரு சம்பவத்தின் அனுபவம் தனது வாழ்க்கைக்கே பாடமாக அமைந்துவிட்டது என்பதை விவேகானந்தரே தனது மேலை நாட்டு சொற்பொழிவில் குறிப்பிடுகிறார். மிருகங்களுக்கு பயந்து ஓடா, அவற்றை எதிர்த்து நீ அப்போது நீ வெல்வாய். இந்த குரங்குகளுக்கு பயந்தா நான் ஓடினேன்.
முடியும். ஒரு நிமிடத்தில் எப்படி கொடையாகிவிட்டேன். நாம் துணிந்து நிற்கும் போது அனைத்து துன்பங்களும் இந்த குரங்குகளைப் போல ஓடிவிடும். எனது வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான பாடம் கிடைத்தது. உங்களுக்கும் தான். சுவாமிஜி யாத்திரையின் போது சில நாட்கள் குடிசையில் தங்குவார், சில நேரங்களில் மன்னர்களின் அரண்மனையிலும் தங்குவார். சுவாமிஜியின் மொழி புலமையையும் அறிவு நுட்பத்தையும் ஆன்மீக பிரகாசத்தையும் கண்டு மயங்காதவர்களே இல்லை எனலாம். அப்படி ஒருமுறை அவர் ஆழ்வார் சமஸ்தான மன்னரின் அரண்மனைக்கு சென்றிருந்தார். அங்கு மன்னரின் ஐயப்பாடுகளை நீக்குகிறார். வணக்கம். ஆன்மீக செம்மலான தங்களை சந்திப்பதில் ஆனந்தம் அடைகிறேன். அமருங்கள். சுவாமிஜி, பாரதத்தின் ஆன்மீக செல்வத்தை அழியாமல் காக்க தாங்கள் மேற்கொண்டிருக்கும் முயற்சிகளை நான் மனமாற பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் எனது விளக்கத்தை தங்களிடம் கூற விரும்புகிறேன். தங்களது கருத்து எதுவாயினும் தயங்காமல் கூறலாம். மிக்க நன்றி சுவாமிஜி. நம் நாட்டில் தொன்றுதிட்டு வரும் தெய்வ நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். ஆனால் விக்கிரக ஆராதனையை என்னால் ஏற்க முடியவில்லை. கல்லிலும் காகிதத்திலும் உள்ள உருவங்களை கடவுள் என்று கும்பிடுவதை நான் எதிர்க்கிறேன் சுவாமிஜி. சுவாமிஜி, அங்கே சுவற்றில் மாட்டப்பட்டுள்ள படத்தின் மீது காரி உமிழ்ந்து விட்டுவார்கள். சுவாமிஜி, என்ன என்ன சொல்கிறீர்கள்? அந்த படத்தில் இருப்பது எங்களை எல்லாம் காத்து ரட்சித்த மன்னர். அவர் மீது எப்படி எப்படி சுவாமிஜி? பார்த்தீர்களா மன்னவா, அது வெறும் ஓவியம்தான் என்றாலும் அதில் உள்ள உங்கள் உருவத்தை ஓவியமாக கருதாமல் உயிருள்ள மன்னரே இருப்பதாக கருதி மதிப்பளித்து போற்றுகிறார். அதுபோலத்தான் கல்லிலும் காகிதத்திலும் உள்ள கடவுள் உருவங்களை உண்மையாக பாவித்து வணங்குவது நமது பாரத பண்பாடு. என்னை மன்னியுங்கள் சுவாமிஜி. தங்கள் விளக்கம் என் கண்களை திறந்து விட்டது சுவாமிஜி. அமர்ந்திருந்தார். அவரை அணுகிய மக்கள் அவர் ஒரு மகான் என்பதை அறிந்து கொண்டார்கள். கூட்டம் கூட்டமாக அவர்கள் வந்து தங்களது மனக்கவலைகளை போக்கி சந்தேகங்களை தெளிந்து சென்றார்கள். இரவு பகலாக 3 நாட்கள் இவ்வாறு தொடர்ந்து பக்தர்கள் வந்து கொண்டே இருந்தனர். சுவாமிஜியும் ஊன் உறக்கமின்றி வந்தவர்கள் அனைவருக்கும் தனது அருளாசிகளை வாரி வழங்கிக் கொண்டே இருந்தார். உணவின்றி சுவாமிஜி இருப்பதை அருகில் குடிசை ஒன்றில் வசிக்கும் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி கண்டு வருந்தினார். சுவாமிஜி, 3 நாட்களாக நீங்கள் பேசியுள்ளீர்கள். ஒரு மிதல் தண்ணீர் கூட நீங்கள் குடிக்கவில்லை. இது என்ன வேதனையில் ஆழ்த்தி உள்ளது. தயவு செய்து நான் சாப்பிட ஏதாவது தாருங்கள். சுவாமிஜி, நானே தாழ்ந்த நிலையில் உள்ள சக்லியன். நான் தீண்டியுள்ள இந்த ரொட்டீனை நான் உங்களுக்கு எப்படி தர முடியும்? பண்படாத கோதுமை மற்றும் பருப்பினை நான் எடுத்து தருகிறேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் அவைகளை தயார் செய்து கொள்ளலாம். நிச்சயம் இல்லை. அந்த ரொட்டீனை எனக்கு கொடு, அதை உண்பதில் மகிழ்ச்சி கொள்வேன். சுவாமிஜி, இதனால் நான் தண்டிக்கப்படுவேனே. இதை மக்கள் பார்த்தால் என்னவாகும்? என்னை அடிப்பார்கள். கவலை வேண்டாம் குழந்தாய், உணவினை தயவு செய்து எனக்கு கொடு. ஏய் நிறுத்து,
சுவாமிஜிக்கு நீ எப்படி உணவு கொடுக்கலாம்? சுவாமிஜி ஒரு உயர்ந்த குடியைச் சேர்ந்தவர், நீ தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன். நிறுத்துங்கள், மூன்று பகல்கள் மூன்று இரவுகள் நீங்கள் என்னை பேச வைத்துள்ளீர்கள். ஆனால் உங்களில் யாரும் நான் சாப்பிட்டேனா என்று கூட கவலை கொள்ளவில்லை. உங்களை உயர்ந்த ஜாதி என்று கூறி இவர் தாழ்ந்த ஜாதி என்று இழிவுபடுத்துகிறீர்கள். மனிதாபிமானத்தை அலட்சியம் செய்யலாமா? இவரை இழிவுபடுத்தலாமா? இதை நினைத்து நீங்கள் வெட்கப்படவில்லையா? சுவாமிஜி, ஒருமுறை சுவாமிஜி புகை வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு எதிரே இரண்டு ஆங்கிலேயர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் சுவாமிஜிக்கு ஆங்கிலம் தெரியாது என்று நினைத்து கொண்டு அவரின் உருவத்தையும் இந்திய சன்னியாசிகளையும் பற்றி கேலியும் கிண்டலும் செய்து கொண்டே வந்தனர். மேற்கொண்டு நடந்தது என்ன என்பதை இங்கே காண்போம். Station master, good morning. Will you please do me a favor? Hello, good morning. Why not? What can I do for you? Can I get some drinking water here? Sure, just a minute. Hey porter, give this Swamiji a cup of drinking water. Thank you, gentlemen. Thank you very much, station master. ஹலோ மிஸ்டர் சுவாமி, உங்களுக்கு தான் இங்கிலீஷ் நன்றாக தெரியுது. இவ்வளவு நேரம் உங்களை நாங்கள் ஏளனம் செய்து கொண்டிருந்தோமே, நீங்கள் ஏன் அதற்கு எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை? நான் ஏன் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும்? முட்டாள்களை பார்ப்பது எனக்கு இது முதல் தடவை அல்லவே. அவரது அரண்மனையிலேயே சில நாட்கள் தங்கியிருந்தார். ஒரு மகான் அரண்மனையில் தங்கியிருப்பதை அறிந்த பலர் அவரை கண்டு ஆசிகள் பெற ஆசைப்பட்டனர். அந்த ஆசை அரண்மனை நாட்டிய மங்கைக்கும் இருந்தது. இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சி மூலம் விவேகானந்தர் நல்லதொரு படிப்பினையை பெற்றார். இதை பிற்காலத்தில் அவரே குறிப்பிட்டுள்ளார். அம்மா, ஒரு செய்தி தெரியுமா? என்ன? விருந்தினர் மாளிகையில் தங்கியிருக்கும் சச்சிதானந்த சுவாமியை உங்கள் இசை நிகழ்ச்சியை கேட்க வருமாறு அழைக்க மன்னர் ஆள் அனுப்பியிருக்கிறார். உண்மையாகவா? என்னால் நம்ப முடியவில்லையே. எந்த மகானை தரிசித்து என் பாவங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தேனோ அவரே என் பாடலை கேட்க வருகிறார் என்பதை நினைக்கும் பொழுது என் உள்ள மகிழ்ச்சியில் துள்ளுகிறது. மகாராஜ்,
ஏத்ரி மன்னருக்காக அரசவையில் ஒரு நடன மங்கையின் இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தங்களையும் கலந்து கொள்ளுமாறு மன்னர் அழைக்கிறார். மன்னிக்கும், நாட்டிய பெண்கள் இருக்கும் இடத்திற்கு என் போன்ற சன்னியாசிகள் வருவது உசிதமல்ல. இதை மன்னரிடம் கூறுங்கள். அப்படியே. நினைத்து பார்க்கிறார், போது உள்ள நிலையையும் எண்ணி பார்க்கிறார்.
எப்படி செல்வ செழிப்போடும் வீரத்தோடும் உலகிற்கே கல்வி வழங்கும் நிலையில் இருந்த பாரதம் இன்று எப்படி அந்நியரிடம் குடிபட்டு வீழ்ந்து கிடக்கிறதே? இதற்கு நான் என்ன செய்வேன்? இந்த இழிநிலையை போக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது அவரது கண்களில் கண்ணீர் அந்த கடல் அலையையும் மிஞ்சி பெருக்கெடுக்கிறது. துயரம் காண முடியாமல் அந்த கடலில் குதித்து நீந்தி சென்று கடல் நடுவே உள்ள பாறையின் மீது அமர்ந்து 3 நாட்கள் உணவின்றி கண்ணீரின்றி கண்ணீரோடு தவம் இயற்றுகிறார். பாரத நாட்டுக்கு தான் செய்ய வேண்டியது என்ன என்ற ஞானத்தை இந்த பாறையின் மீது பெறுகிறார். பாரத நாட்டை மீண்டும் உலகின் குருவாக உயர்த்த வேண்டியதே தனது கடமை என்ற முடிவோடு மீண்டும் கரையை நோக்கி வருகிறார். நாகரீகம் இல்லாத நாடோடிகள் நிறைந்த நாடு என்ற தவறான கற்பனையில் இருந்த மேலை நாடுகளுக்கு நமது நாடு உலகிலேயே நாகரீகத்தில் கலாச்சாரத்தில் பண்பாட்டில் உயர்ந்த சிறந்த நாடு என்பதை தனது சிகாகோ சொற்பொழிவு மற்றும் தனது வாழ்க்கையின் மூலம் விவேகானந்தர் மேலை நாடுகளில் நிரூபிக்கிறார். இந்திய பண்பாட்டின் சிறப்பம்சங்களை கண்டு மேலை நாட்டினர் வியந்து போற்ற ஆரம்பிக்கின்றனர். இப்போது சிகாகோ சர்வமத மகாசபையில் சுவாமி விவேகானந்தர் உரையாற்றுவதை காண்போம். And now I invite the wandering Hindu monk from India, Swami Vivekananda. தாயே கலைவாணி, நீயே என் நாவில் நின்று அருள்வாய் தாயே. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, இன்பமும் இதமும் கணிந்த உங்கள் வரவேற்பிற்கு மறுமொழி கூட இப்பொழுது உங்கள் முன் நிற்கிறேன். என் இதயத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது. அதனை வெளியிட வார்த்தைகள் இல்லை. உலகின் மிக பழமை வாய்ந்த துறவியர் பரம்பரையின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அனைத்து மதங்களின் அன்னையின் பெயரால் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். பல்வேறு இனங்களையும் பிரிவுகளையும் சார்ந்த கோடிக்கணக்கான இந்து பெருமக்களின் பெயரால் நன்றி கூறுகிறேன். பிற சமய கொள்கைகளை வெறுக்காமல் மதித்த அவற்றை எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய இரண்டு பண்புகளை உலகிற்கு புகட்டக்கூடிய மதத்தை சார்ந்தவன் நான் என்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். எதையும் வெறுக்காமல் மதிக்க வேண்டும் என்கின்ற கொள்கையை நாங்கள் நம்புவதோடு எல்லா மதங்களும் உண்மை என்று ஒப்புக்கொள்ளவும் செய்கிறோம். இதுவரை நடந்துள்ள மாநாடுகளில் மிகச்சிறந்ததாக கருதக்கூடிய இந்த பேரவை கீதையில் உபதேசிக்கப்பட்டுள்ள பின்வரும் அற்புதமான ஒரு உண்மையை உலகத்திற்கு பிரகடனம் செய்துள்ளது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். எந்த உருவில் என்னை ஒருவன் நாடினாலும் அவனை நான் சென்றடைகிறேன். இறுதியில் என் ஒருவனிடமே கொண்டு விடும் பாதைகளில் தான் எல்லா மக்களும் முயன்று கொண்டிருக்கிறார்கள். பிரிவினைவாதம், அளவுக்கு மீறிய மதம் பற்று, இவற்றால் உண்டான மத வெறி ஆகியவை இந்த அழகிய உலகை நீண்ட காலமாக இருக பற்றியுள்ளது. உலகை இரத்த வெள்ளத்தில் மீண்டும் மீண்டும் மூழ்கடித்து நாகரிகத்தை அழித்து எத்தனையோ நாடுகளை நிலைகுலைய செய்துவிட்டன. அந்த கொடிய அரக்கத்தனமான செயல்கள் இல்லாதிருந்தால் மனித சமுதாயம் இன்றிருப்பதை விட பன்மடங்கு உயர்நிலையை எய்திருக்கும். இன்று காலை இந்த மாநாட்டில் முழங்கிய மணி எல்லாவித மத வெறிகளுக்கும் அன்பற்ற உணர்ச்சிகளுக்கும் சாவு மணியாக இருக்கும் என்று ஆவலுடன் நம்புகிறேன்.
எத்தனையோ சொற்பொழிவுக்கு பிறகு சுவாமி விவேகானந்தர் சிறப்பான புகழ் பெற்றார். செல்வந்தர் பலர் சுவாமிஜியை தங்களது பங்களாவிற்கு வந்து தங்கும்படி அழைத்தனர். அவ்வாறு அழைத்த செல்வந்தர் ஒருவரின் அன்பான அழைப்பை ஏற்று அங்கு சென்று தங்குகிறார். இரவு அவருக்காக ஒதுக்கப்பட்ட படுக்கை அறைக்கு சென்று பஞ்சு மெத்தையையும் பளிங்கு தரையையும் காண்கிறார். உடனே கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. எனது நாட்டில் எனது சொந்த மக்கள் உண்ண உணவும் உடுக்க உடையும் அடிப்படை கல்வியும் கூட இன்றி வாடிக்கொண்டிருக்கையில் நான் எப்படி இந்த பளிங்கு மாளிகையில் பஞ்சு மெத்தையில் படுத்து உறக்குவேன்? எனது தாய் நாட்டு மக்களின் நிலையை உயர்த்துவதற்காக அல்லவா நான் வந்தேன். இந்த சுக போகங்களை என்னால் எப்படி அனுபவிக்க முடியும்? ஓ பாரத தாயே, எனது நாட்டு மக்களின் துயரங்களை எப்போது துடைக்கப் போகிறாய்? மேலை நாட்டிலிருந்து விவேகானந்தர் தாய்நாட்டுக்கு திரும்ப போகிறார். கேப்டன் சேவியர், திருமதி சேவியர் மற்றும் ஏடி ஸ்டேடி போன்ற ஆங்கிலேய அன்பர்களும் அவரோடு இந்தியா புறப்பட தயாராக இருக்கின்றனர். அப்போது ஆங்கிலேயர் ஒருவர் சுவாமி விவேகானந்தரை பார்த்து கேட்கிறார். Mr. Vivekananda, you are here in the USA and Great Britain for the last 4 years. And now, set sailing for your own and poor country, India. Now, what do you think about India? Swamiji, இந்த சுகமும் ஆனந்த பூமியுமாகிய அமெரிக்காவிலிருந்து ஏழ்மையும் அறியாமையும் நிறைந்த உங்கள் இந்தியாவிற்கு திரும்பச் செல்லப் போகிறீர்கள். இப்போது சொல்லுங்கள், உங்கள் இந்தியாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நண்பரே, நீங்கள் சொல்வது உண்மைதான். சுகபோகம் நிறைந்த போக பூமியிலிருந்து உலகத்திற்கே ஞானம் வழங்கும் யோக பூமிக்கு திரும்புகிறேன். இதுவரை எனது நாட்டை ஒரு புனித நாடாகத்தான் எண்ணினேன். இந்த போக பூமியை கண்ட பிறகு எனது நாட்டின் ஒவ்வொரு தூசியும் எனக்கு புனிதமாக தெரிகிறது. அங்குள்ள காற்றும் நீரும் மண்ணின் ஒவ்வொரு துகளும் புனிதமானவை, ஞானத்தை வழங்கக்கூடியவை, முக்தியை அளிக்கக்கூடியவை. ஆனால் இவற்றையெல்லாம் கேள்வி கேட்ட உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. மேலை நாட்டிலே சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகளை கேட்ட இந்திய பண்பாட்டில் மனதை கொடுத்தவர்கள் பலர். அதில் சுவாமிஜியை பார்த்த மார்க்ரெட் நோபிள் என்ற பெண்மணி பாரத நாட்டு வரலாற்றில் நீங்காத இடம் பெற்றார். பாரத நாட்டின் வேதாந்த தத்துவத்தில் மனதை பதித்தார். பாரத பெண்களை நம் நாட்டினர் தெய்வமாக போற்றுவதைக் கண்டு வீசிலிருந்தார். அத்தகைய தெய்வீக பெண்களின் முன்னேற்றத்தில் சுவாமி விவேகானந்தரின் கூற்றை ஏற்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். மார்க்ரெட் நோபிளாக வந்த பெண்மணி விவேகானந்தரை சரணடைந்து சகோதரி நிவேதிதையாகி நமது வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றார். மேலை நாட்டிலிருந்து திரும்பும் சுவாமிஜி இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் முதன் முதலில் கால் தடம் பதித்தார். அதுவும் ராமநாதபுரம் மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்ட சிவஸ்தலமான ராமேஸ்வரத்தில் கடல் வழியாக படகில் வந்து இறங்குகிறார். ராமநாதபுர தேசத்து மன்னர் திரு பாஸ்கர சேதுபதி அவர்கள் நேரில் வந்து வரவேற்கிறார். அதை இந்த காட்சியில் காண்போம்.
சொன்னா நமது அரசவை திவான் அவர்கள் ஒரு செய்தி கொண்டு வந்துள்ளார். தங்களை பார்க்க வேண்டுமா? உள்ளே வர சொல். மன்னருக்கு வணக்கங்கள். சொல்லுங்கள் திவான் அவர்களே, என்ன செய்தி? மன்னா, 4 வருடங்களுக்கு முன் வங்கதேசத்தில் இருந்து வந்த சன்னியாசி சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிற்கு செல்வதற்காக தாங்கள் நிதி உதவி செய்தீர்களே. அவர் அமெரிக்காவில் இருந்து கொழும்பு வழியாக ராமேஸ்வரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறாராம். சுவாமி விவேகானந்தரா? ஆஹா, என்ன ஒரு அற்புதமான சன்னியாசி அவர், என்ன ஒரு முக விலாசம், அருமையான மொழி புலமை, வங்கம், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம். ஏன், இந்த தமிழ் தேசத்திற்கு வந்த சில நாட்களிலேயே சில தமிழ் சொற்களை கூட கற்றுக்கொண்டாரே. வேதாந்தமா, அறிவியலா, உலக வரலாறா, அல்லது மேலை நாட்டு தத்துவங்களா, அனைத்தும் அவருக்கு அத்துப்படி. அவை மட்டுமல்லாமல் நமக்கு கடவுளையே காட்டக்கூடியவர். ஆம் அண்ணா, நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை. அவருடன் பழகிய பல சான்றோர்களும் இதையே தான் கூறுகின்றனர். திவானவர்களே, நானே நேரில் சென்று அவரை வரவேற்க வேண்டும். நடு கடலுக்கு சென்று அவரை எனது அரண்மனை படகில் தான் அழைத்து வர வேண்டும். அவரது திருவடிகளில் எனது கரமும் சிரமும் தான் முதலில் பட வேண்டும். உடனே சுவாமிக்கு செய்தி அனுப்பி வையுங்கள். அப்படியே ஆகட்டும் மகாராஜா அவர்களே. சுவாமிஜி அவர்களே, தங்களுக்கு எனது பணிவான நமஸ்காரங்கள். நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மகாராஜா, என்ன செய்கிறீர்கள்? எனது காலணிகளை ஏன் தொடுகிறீர்கள்? விலை மதிக்க முடியாத வைர கிரீடத்தை தங்களது தலையில் சூட்டுவதை விட தங்கள் திருவடி சேவையை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். என்னை அனுமதியுங்கள் சுவாமிஜி. அரசே, எழுந்திருங்கள். தங்களுடைய அன்புக்கும் பக்திக்கும் பணிவுக்கும் என்னால் அணை போட முடியவில்லை. தங்களை போன்ற மன்னர்களின் உதவி இல்லாமல் என்னால் இதை சாதித்திருக்கவே முடியாது. தங்களது தோற்றத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் கண்டு உலகமே பணியும் போது, அதற்கு முன் நான் எம்மாத்திரம் சுவாமிஜி. அமெரிக்காவில் தாங்கள் ஆற்றிய உரைகளை கேட்ட பிறகுதான் நாங்களே பாரத நாட்டின் அருமை பெருமைகளை அறிந்து கொண்டோம். தாங்கள் அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முன் தங்களது அருமையை ஓரளவிற்குத்தான் உணர்ந்திருந்தோம். ஆனால் இன்றோ நீங்கள் இறைவனால் அனுப்பப்பட்டவர், அவதார புருஷர் என்பதை மனதார நம்புகிறோம் சுவாமிஜி, மனதார நம்புகிறோம். மகாராஜா அவர்களே, பெரிய பெரிய வார்த்தைகளால் என்னென்னவோ சொல்கிறீர்கள். கொல்கத்தா தெருப்புழுதி மண்ணில் புரண்டு விளையாடிய சாதாரணமானவன் தான் நான். இது தங்களை போன்ற சான்றோர்களின் பெருந்தன்மை. இப்போது உங்களது அருகில் நிற்பதை கூட எனது பாக்கியமாக நான் கருதுகிறேன் சுவாமிஜி. வாருங்கள், இங்கிருக்கும் ராமநாத சுவாமி கோயிலுக்கும் நான் தான் அறங்காவலர். அங்கு சென்று தரிசனம் செய்து வரலாம். வாருங்கள் சுவாமிஜி. Oh, my God.
ஆயதனவான் பவதி யசம்வத்சரத்யாயதனம் வேத ஆயதனவான் பவதி ஆபோ வை சம்வத்சரத்யாயதனம் ஆயதனவான் பவதி ய ஏவம் வேத யோ புனாவம் பிரதிஷ்டிதாம் வேத பிரத்யேவ திஷ்டதி ஓம் ராஜாதிராஜாய பிரபஞ்சதாயினே நமோ வயம் வை தவனாய குருமஹே தமேகாமாம் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது குபேராய வை ஸ்ரவணாய மஹாராஜாய நமஹ ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சுவாமிஜி அவர்களே, மேலை நாட்டுக்கெல்லாம் சென்று பல மதங்களை பற்றி அறிந்து வந்திருக்கிறீர்கள். உண்மையான கடவுள் வழிபாடு பற்றி இங்கிருக்கும் பக்தர்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் எடுத்து கூறுங்களேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மன்னரின் கட்டளைக்கு இணங்கி உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் பாக்கியசாலிகள். உங்களது மன்னர் மிகவும் அன்பானவர், சிறந்த ஆன்மீகவாதி என்பதால் உங்களது நலனிலும் உண்மையான அக்கறை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பு மன்னர் உண்மையான வழிபாட்டை பற்றி பேசும்படி கூறினார்கள். இங்கு நீங்கள் மிகுந்த பக்தியுள்ளவர்களாக இருக்கின்றீர்கள், நல்லது. ஆனால் உண்மையான வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உங்களை சுற்றி இருக்கும் ஏழை சகோதரர்களிடமும் சகோதரர்களிடமும் அந்த சிவனை கண்டு அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். பாமரர்களின் உள்ளத்தில் இறைவனை கண்டு அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். சிவபெருமான் அந்த சிலையில் மட்டும் பிரகாசிக்கவில்லை, அதைவிட அதிகமாக உங்களை சுற்றியுள்ள ஏழைகள், படிப்பறிவில்லாதவர்கள், நோயாளிகள், முதியவர்கள் போன்றவர்களிடம்தான் அதிகமாக பிரகாசிக்கின்றார். எனவே இவர்கள் வாழும் தெய்வங்கள், முதலில் இவர்களுக்கு சேவை செய்யுங்கள், இவர்களை வழிபடுங்கள். அப்போது அந்த சிவன் மகிழ்ச்சி அடைவார். இவர்களெல்லாம் அந்த ஆண்டவனின் குழந்தைகள் அல்லவா? தந்தைக்கு சேவை செய்ய விரும்புபவர்கள் முதலில் பிள்ளைகளுக்கு சேவை செய்ய வேண்டும். அப்போது அவனது அருள் உங்கள் மீது பொழியும். அதை விடுத்து ஆயிரம் கோயில்களை சுற்றினாலும், சிறுத்தையை போல உடல் முழுவதும் மத சின்னங்களை தீட்டிக் கொண்டாலும் அவர்களிடமிருந்து சிவபெருமான் விலகியே இருக்கிறார். அருமை அருமை. நானும் இதுவரை கோயில்களை அலங்காரம் செய்வதுதான் பக்தியின் முழு வெளிப்பாடு என்று நினைத்திருந்தேன். உண்மையான பக்திக்கான இலக்கணத்தை இன்று உணர்ந்து கொண்டேன். நாளை முதல் அனைத்து பகுதிகளிலும் ஏழைகளுக்கு அன்னதானமும் வைத்தியர்களை அதிகமாக்கி கிராமங்களில் நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கும் இடத்திற்கே அனுப்பி வைப்பேன். ஏழை எளியவர்கள் இருக்கும் ஊர்களிலேயே கல்வி சாலைகளை ஏற்படுத்துவேன். இவற்றிற்கெல்லாம் காரணமான நமது வணக்கத்திற்குரிய சுவாமிஜி அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்து திருவடிகள் பதித்ததின் நினைவாக கடற்கரையில் குந்துக்கல் என்ற இடத்தில் 40 அடி உயரத்தில் நினைவு சின்னத்தை உருவாக்குவேன். அதை வெறும் அடையாளமாக மட்டும் கருதக்கூடாது. நமது பாரதத்தை உலக அரங்கில் மிகவும் உயர்வான இடத்திற்கு விவேகானந்தர் கொண்டு சென்றதின் நினைவாக இந்த உயரமான சின்னம் அமையும் என்பதை உங்கள் அனைவரது சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகாராஜா பாஸ்கர சேதுபதியின் சகோதரர் ராஜா தினகர சேதுபதி வருகிறார். பராக் பராக் பராக். விவேகானந்த மகா சுவாமிகளுக்கு பணிவான நமஸ்காரங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாபெரும் சபையிலே நான் சுவாமிகளுக்கு உரிய மரியாதையை செலுத்தாமல் போனால்
இப்பிறவியில் ஒரு பெரும் பாக்கியத்தை இழந்தவனாவே. தங்கப் பேழையில் உள்ள வரவேற்புரையை வாசித்து சுவாமிகளுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இந்த ராமநாதபுர சாம்ராஜ்யத்தின் மன்னர் வம்சத்தினர், மகா மந்திரிகள் மற்றும் நல்ல பிரஜைகளின் சார்பாக மேலை நாடுகளுக்கு சென்று பாரதத்தின் பெருமைகளையும் வேதாந்த தத்துவத்தையும் எடுத்துச் சொல்லி நம்மையெல்லாம் தலை நிமிரச் செய்த விவேகானந்த சுவாமிகளுக்கு எனது அன்பான பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்து அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலை நாடுகளில் இயக்கங்கள் மூலம் மகத்தான காரியங்கள் பல நடைபெறுவதைக் கண்ட சுவாமி விவேகானந்தர் இந்தியாவிலும் அதே போல ஒரு ஆன்மீக இயக்கம் அல்லது சங்கம் அமைத்து அதன் மூலம் தாய்நாட்டு மக்களை விழிப்புறச் செய்ய வேண்டும், அத்தோடு பாமர மக்களுக்கு சேவை செய்து அவர்களை சமுதாயத்தில் தலைநிமிர்ந்து நிற்க செய்ய வேண்டும் என்று எண்ணினார். குருதேவரின் அத்தியந்த சீடரான பலராம் போஸ் என்ற அன்பரின் வீட்டில் அதற்கான கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். 1897 மே மாதம் 1ஆம் தேதி ராமகிருஷ்ண இயக்கத்திற்கு விதை ஊன்றப்பட்டது. இன்று இந்த இயக்கம் ஆலமரம் போல் தழைத்து உலகம் முழுவதும் தனது கிளைகளை பரப்பி மக்களுக்கு மகத்தான பணிகளை செய்து வருகிறது. சுவாமி விவேகானந்தரை போல ஸ்ரீராமகிருஷ்ணரின் மற்ற 15 துறவர சீடர்களும் இந்த இறை சேவையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டனர். இதயத்தை கோயில் ஆக்கிடுவோம்.